ஹாய் டீம் ஷெரீஃப், குட் மார்னிங் டு ஆல். தேங்க் யூ ஃபார் ஜாயினிங். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இந்த சண்டே நேரத்தில் இந்த எல்லாருமே வீட்டில் இருப்பீங்க, இந்த நேரத்தில் எல்லாருமே ஜாயின் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே, நான் வெல்கம் பண்ணுறேன். நேற்று ஒரு மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம், நேற்று நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்க போதுன்னு சொல்லி. ஏன் இது முக்கியமான மீட்டிங்னா, இந்த இந்த மீட்டிங்ல வெறும் நம்ம காசை பத்தி மட்டும் பேச போறதுல கண்டிப்பா நம்ம ஹெல்த் ஹெல்த்னா யாருந்தா கூடியது சொல்ற பக்கம் நம்ம எல்லாருமே நம்மளோட ஹெல்த்ல கண்டிப்பா கவனம் செலுத்துறோம். ஏன்னா நம்மளோட ஹெல்த்ன்றது அவ்வளவு முக்கியம் கிடைக்கலாம். கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலா அவங்களோட ஹெல்த்ல கவனம் இருக்கும். கண்டிப்பா எனக்கும் இருக்கு, ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்கும். கண்டிப்பா அந்த ஹெல்த்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய போகுது, நிறைய விஷயங்கள் நீங்க வந்து இன்னைக்கு கத்துக்க போறீங்க. கண்டிப்பா இந்த மீட்டிங்கை ஃபுல்லா பாருங்க. எவ்வளவு வேலைகள் இருக்கலாம், கண்டிப்பா அந்த வேலை எல்லாமே விட்டாதான் ஒரு விஷயத்த நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல சார் எனக்கு அதுவும் வேணும், இது வேணும், இல்ல சார் இந்த நேரத்தில் எனக்கு அங்க படம் ஓடிட்டு இருக்கு சார், சிங்கம் ஓடிட்டு இருக்கு, எனக்கு அங்க இந்த படம் ஓடிட்டு இருக்கு, அந்த படம் ஓடிட்டு இருக்கு, அதை பார்க்கணும் சார், அதுவும் பார்ப்போம் இதுவும் பார்ப்போம்னா கண்டிப்பா அது வேலைக்காக அது சரிங்களா. ஏதோ ஒரு விஷயத்த நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அந்த விஷயத்த நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும்தான் இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. அதனால இந்த மீட்டிங்க நீங்க ஃபுல்லா பாருங்க ஓகேங்களா. யார் ஜாயின் பண்ணாலும் யார் லெஃப்ட் ஆனாலும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுக்காகவும் உங்க ஹெல்த்துக்காகவும் உங்க ஃபேமிலிக்காகவும் இந்த மீட்டிங்கை பார்க்க வந்திருக்கீங்க. கண்டிப்பா இந்த மீட்டிங்கை நீங்க ஃபுல்லா பாருங்க சரிங்களா. இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட வெஸ்டிஜ் ப்ராடக்ட், நம்ம எல்லாருமே தெரியும் நம்மளோட வெஸ்டிஜ் ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னு சொல்லி கரெக்ட்டா. அந்த ப்ராடக்ட் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெஸ்டான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வெஸ்டிஜ் இந்த அளவுக்கு பெரிய அளவுல சக்சஸ் ஆயிருக்கு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஸ்டிஜோட ப்ராடக்ட்டும் நம்மளோட பிளான் மட்டும் தான் கரெக்ட்டா. நம்மளோட ப்ராடக்ட் தரமான ப்ராடக்ட் இருக்கிறதுனால தான் இது வரைக்கும் ஆடே இல்லாம எப்படிங்க, இது வரைக்கும் ஒரு கம்பெனி ஆடே இல்லாம இந்த அளவுக்கு பெரிய லெவல்ல க்ரோத் இருக்குன்னா ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. இன்னைக்கு இப்போ ரீசெண்டா நீங்க பாத்துருப்பீங்க மஹேந்திரா XUV700 ஒரு கார் லான்ச் பண்ணிருந்தாங்க, அதுக்கு எவ்வளவு ஆட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்களா. எங்க திருந்தாலும் அவங்களோட ஆடு தான். ஏன்னா எவ்வளவு பெரிய மஹேந்திரா கம்பெனி இருந்தாலும் அவங்க கம்பெனி அவன் ஆட் கொடுத்தானா அந்த அந்த கம்பெனியோட காரை வந்து மக்களுக்கு ரீச் ஆகும், எல்லாம் ரீச் ஆயிருக்காது. இப்ப எனக்கு எப்படி தெரிஞ்சது, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அந்த கார் வந்துருக்குன்னு சொல்லி இந்த ஆடு பார்த்து அதனால எனக்கு தெரிஞ்சது கரெக்ட்டா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம மாசம் மாசம் நம்ம ப்ராடக்ட் வந்து புது ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க, ஒரு ஒரு மாசமே நம்மளோட கம்பெனில புது ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க. ஆனா அதே இல்லாம மக்கள் கிட்ட எல்லா ப்ராடக்ட்டும் போய் சேருதுன்னா யோசிச்சு பாருங்க ப்ராடக்டோட தரம் குவாலிட்டி எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி கரெக்ட்டு. அப்போ நம்மளோட ப்ராடக்ட் வந்து அந்த மாதிரி ஒரு தரமான ப்ராடக்ட். அதுவும் நம்ம டீம்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஹெல்த் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், ஹெல்த் சப்ளிமெண்ட் இருக்கட்டும், நம்ம குக்கிங் எல்லா ப்ராடக்ட்டும் சரி சரிங்களா, எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு எல்லாருமே ஒரு பெஸ்டான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. அதனாலதான நம்ம திரும்பி திரும்பி வாங்கிட்டு இருக்கோம். இப்போ யோசிச்சு பாருங்க, நான் ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 19 மந்த்ஸ் ஆகுது. இந்த 19 மந்த்ஸ் முன்னாடி நான் ப்ராடக்ட் வாங்கலாம், என் டீம்ல என் கூட ஜாயின் பண்ணி எல்லாருமே ப்ராடக்ட் வாங்கினாங்களா கரெக்ட்டுங்களா. இப்போ எனக்கு ப்ராடக்ட் நல்லா இருந்ததுனால நான் திருப்பி திருப்பி வாங்கிட்டு இருக்கேன் கரெக்ட்டுங்களா. பிளஸ் என் டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே அப்ப ஜாயின் பண்ண எல்லாருமே அவங்களுக்கும் ப்ராடக்ட் நல்லா இருந்ததுனால்தான் அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி வாங்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா வாங்கிருக்க மாட்டாங்க கரெக்ட்டுங்களா. அப்போ ப்ராடக்ட் வந்து தரமான ப்ராடக்ட். இன்னும் நம்மளோட ஹெல்த் சப்ளிமெண்ட் வந்து மேஜிக் பண்ணிட்டு இருக்கு, எல்லாருமே தெரியும் நம்மளோட வெஸ்டிஜோட ஹெல்த் சப்ளிமெண்ட் எல்லாமே மேஜிக் பண்ணிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு அதோட அவேர்னஸ் தெரியல, புதுசா வந்தவங்க நிறைய பேரோட அதோட அவேர்னஸ் தெரியல. ஏன்னா நம்மளோட வெஸ்டிஜோட ஹெல்த் சப்ளிமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய மேஜிக். ஏன்னா இப்பதான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்தது, முன்னாடி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் ஹெல்த் சப்ளிமெண்ட் மட்டும் வச்சுதான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷம் அந்த ப்ராடக்ட் வச்சு மட்டும்தான் பிசினஸ் நடந்தது. இந்த ரீசெண்டா தான் இந்த ப்ராடக்ட், இந்த ரைஸ் கிராம் ஆயில், இந்த நிறைய கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்தது ரீசன் டைம்ல. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாமே ஹெல்த் சப்ளிமெண்ட் மட்டும் வச்சுதான் இந்த பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க புரிஞ்சு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மேஜிக் கொடுத்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே. அதுவும் எனக்கு சொல்லணும்னா, கண்டிப்பா எனக்கு சொல்லணும்னா பர்சனலா ஓகே நான் இன்கம் எடுக்கிறேன், எனக்கு பெரிய லைஃப் சேவிங் மூமெண்ட் கொடுத்துருக்கு, எனக்கு என்னோட லைஃப் பெரிய மாறி இருக்கு, இதெல்லாமே ஓகேப்பா. இதெல்லாமே வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து இதெல்லாம் நான் எதிர்பார்த்து வந்தேன் கரெக்டா. இதெல்லாம் எதிர்பார்த்து வந்ததுனால இது எல்லாருமே எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எனக்கு இதில் கிடைச்சிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஹெல்த் இஷ்யூ கிளியரா இருக்கு. இப்போ எனக்கு வந்து சின்ன வயசுல ஒரு கோல்டு இஷ்யூ இருக்கு, எனக்கு தொட்டது எல்லாமே கோல்ட் ஆயிடும், என்னால ஒரு சின்ன கூலிங் ஐட்டம் கொடுக்க முடியாது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் நிறைய மீட்டிங்ல கூட அதை சொல்லியிருக்கேன் சரிங்களா. புதுசா வந்ததுக்கு அது தெரியல, அதனால நான் திருப்பி சொல்றேன் சரிங்களா. அது மாதிரி ஒரு இஷ்யூ எனக்கு இருந்தது. நான் எப்ப இதுல வந்து என்னோட சப்ளிமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா குர்குமின் பிளஸ் எடுத்தேன், அதுக்கப்புறமா ரெஸ்போகர் எடுத்தேன். இந்த ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் தான் நான் எடுத்தேன். ஒரு 3 மாசம் எடுத்தேங்க, 3 மாசம் எடுத்தேன்.
எனக்கு ஆல்மோஸ்ட் என்னோட ப்ராப்ளம் 90% சால்வ்ங்க. நீங்க எதுவும் கேள்விப்பட்டிருக்கலாம், நான் 100% சொல்லவே மாட்டேங்க, 100% நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா. யாராலுமே 100% சால்வ் பண்ண முடியாது சரிங்களா. 90% எனக்கு இந்த இஷ்யூ கிளியர் ஆச்சு. எனக்கு நான் தைரியமா வந்து நிறைய விஷயத்த நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஒரு சில விஷயம் நானே நிறைய ஆசைப்பட்டு எனக்கு நானே அது கூட வர வச்சு அது என்னோட இதுதான் சரிங்களா. ஏன்னா என்னோட வாய் வந்து என்னால இது பண்ண முடியாது சரிங்களா. ஒரு சில ட்ரிங்க்ஸ் ஜூஸ் எல்லாமே குடிச்சு மற்றபடி எனக்கு மேக்சிமம் நான் எனக்கு நான் ஃபீல் பண்ண என்னன்னு பாத்தீங்கன்னா நான் என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன விஷயத்த நான் வந்து சாப்பாடு விஷயத்துல அவாய்ட் பண்ணிட்டு இருந்தோம் அதெல்லாம் நான் இப்ப நிறைய சாப்பிட எனக்கு தயிர் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு தயிர் சாதம்லாம் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் நான் இப்ப நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். பிளஸ் எனக்கு ஜூஸ் வந்து கூலிங் வாட்டர் அதெல்லாம் குடிக்க மாட்டேங்குது, அதெல்லாம் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த இஷ்யூ இருக்கிறது அந்த வழி தெரியும். ஏன்னா ஒரு கூலிங் ஐட்டம் உங்களால தொட முடியாது, ஒரு சின்ன சின்ன விஷயத்தை தொட முடியாது. நான் இதுக்கு முன்னாடி எம்என்சி கம்பெனி நான் எப்பவுமே வந்து என் பேக்ல வந்து அந்த டேப்லெட் பேர் எனக்கு மறந்துச்சு, அது அவ்வளவு நான் ரெகுலரா வார வாரம் யூஸ் பண்ணேன். அந்த இங்கிலீஷ் மெடிசன் இது ஒரு 10 அட்டை அது ஒரு 10 அட்டை நான் வாங்கி வச்சிருக்கேன். தைரியம் அது நான் சாப்பிடுவோம், அப்பதான் எனக்கு அந்த கோல்டு நார்மலா இருக்கும், இல்லைன்னா எனக்கு கோல்டு வந்துடும் சரிங்களா. ஆனா அதெல்லாம் பேர் எனக்கு மறக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ரெஷியோட சப்ளிமெண்ட்ஸ் மாத்திரம் கண்டிப்பா இது எல்லாத்தையுமே தாண்டி எனக்கு பர்சனலா வந்து அந்த 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 ஒரு அந்த ஹெல்த் எனக்கு கிளியர் பண்ணிருக்கேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நான் எந்த அளவுக்கு ப்ராடக்ட் மேல நம்பிக்கை வச்சிருந்தோம், என்னோட ப்ராடக்ட் எங்க ஃபேமிலியில எல்லாருமே யூஸ் பண்றாங்க, எங்க அம்மாக்கு அந்த சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க, எங்க அம்மாவுக்கு வந்து கால்சியம் சாப்பிடுறாங்க, அதுக்கப்புறமா சக்காயில் சாப்பிடுறாங்க, அதுக்கப்புறமா லோனி சாப்பிடுறாங்க, ஆம்லா சாப்பிடுறாங்க, எங்க அம்மாவுக்கு நான் கொடுக்குறேங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க நம்ம உலகத்துல நமக்கு எல்லாருமே பிடிச்சவங்க யாருங்க, நம்ம அம்மா அப்பா கரெக்டா. நம்ம அம்மா அப்பாவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் நம்ம கொடுப்போமா, கண்டிப்பா வந்து ஒரு தேவையான விஷயத்தை கொண்டு போய் கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். ஒரு பெஸ்டா இருந்தா மட்டும் தான் கொடுப்போம். என்னோட சப்ளிமெண்ட் வெஜிடேரியன் சப்ளிமெண்ட் நான் கொண்டு போய் எங்க அம்மாவுக்கு கொடுத்துருக்கிறேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு தரமான சப்ளிமெண்ட்ஸ், ஒரு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான சப்ளிமெண்ட்ஸ், நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்ஸ் ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே. இன்னைக்கு எனக்கு மட்டும் தான் எதாவது கொடுத்துருக்கான்னு பார்த்தா இல்ல, சும்மா இப்ப ரிவியூ எடுத்து பாருங்க, நீங்க ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு வந்து யூடியூப்ல போய் இந்த சப்ளிமெண்டோட ஃபீட்பேக் ரிவியூ சும்மா ஏதாவது போட்டு பாருங்க, எவ்வளவு ரிசல்ட்டுங்க. நம்ம டீம் எல்லாம் இப்பதான் ஆரம்பிச்சாங்க, ஒரு சில டீம் எல்லாம் பல வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே வேற லெவல் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். நல்லா ஒரு சில லீடர்ஸ் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பாங்க, நாங்களும் மறந்துட்டோம் அந்த எல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ன மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே படிக்காதவங்க டாக்டர் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் ரிசல்ட் அவங்க சஜஸ்ட் பண்றாங்க, இதை எடுத்துங்க, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நீங்க இதை எடுத்துங்க, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இதை எடுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மேக்சிமம் வந்து அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. அந்த மாதிரி நம்மளோட சப்ளிமெண்ட் நான் இது ரெண்டு மட்டும் தான் சாப்பிடுறேன் கேட்ட கண்டிப்பா இல்லைங்க, நான் நிறைய சப்ளிமெண்ட் சாப்பிடுறேன். இங்கே பாருங்க என்னோட இது பாருங்க, என்னோட சைட்ல வச்சிருக்க பாருங்க, என்னோட ஆபீஸ்ல நான் இருக்கேன். எங்களோட ஆபீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலு சப்ளிமெண்ட்ஸ் நான் வச்சிருக்கேன். என்னோட ஆபீஸ்ல நான் நாலு வச்சிருக்கேன். இதை தவிர நான் வந்து வீட்டுல ஒரு 10 சப்ளிமெண்ட்ஸ் வச்சிருக்கேன். நான் எல்லா சப்ளிமெண்ட் சாப்பிடறேன், தைரியமா சாப்பிடுறேங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. என்னோட ரெசிஜியோட சப்ளிமெண்ட் சாப்பிடறதுக்கு கண்டிப்பா வந்து எனக்கு சப்ளிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவல யூஸ் ஆயிருக்கு. எனக்கு மட்டும்தான் இல்ல, நம்மளோட டீம்ல நிறைய பேர் யூஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா நான் வந்து லாஸ்ட் மீட்டிங்ல எப்பங்க போன மீட்டிங்ல நம்ம இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணிருந்தோம். அந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம டீம்ல இருந்து நிறைய பேர் அவங்களோட இதை ஷேர் பண்ணிருந்தாங்க. கண்டிப்பா கரெக்ட்லாம் அதுல வந்து எனக்கு நிறைய பேரோட ரிவியூ நிறைய பேரோட இது வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. ஓகே நம்ம டீம்ல இவ்வளவு பேருக்கு வந்து இவ்வளவு பேருக்கு அந்த இஷ்யூ எல்லாம் கிளியரா இருக்கா, இவ்வளவு பேருக்கு வந்து அந்த இதெல்லாம் ப்ராப்ளம் எல்லாம் சாலா இருக்கா அப்படின்னு சொல்லி நானே வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன் லாஸ்ட் மீட்டிங்ல. கண்டிப்பா இந்த வரையும் இந்த மாசமும் நமக்கு அந்த மீட்டிங் கண்டிப்பா நடக்கணும், இந்த மாசமும் நம்ம அது கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாசமும் நம்ம டீம்ல இருந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்றதுக்கு நிறையா இருக்காங்க. முதல்ல வந்து நான் ஒருத்தரை இன்வைட் பண்றேன் அவங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்றதுக்கு. கஜலட்சுமியா நான் உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன், உங்களோட ப்ராடக்டையும் நீங்க ஷேர் பண்ணலாம். ஐ ஹோப் நேற்று உங்களோட நெட்ஒர்க் இஷ்யூனால கொஞ்சம் இதுவா இருந்தது, ஐ ஹோப் இன்னைக்கு உங்களோட நெட்ஒர்க் இஷ்யூ கிளியரா இருக்கும் நம்புறேன். உங்களோட ரிவியூ நீங்க ஷேர் பண்ணலாம். அங்கங்க ஒரு டிஸ்கலர் மாதிரி இருக்கும். இப்ப நம்ம சாதாரணமா பார்லர்ல போயிட்டு கோல்டன் ஃபேஷியல் அப்படி அங்க வந்து வாங்குவாங்க, 3000 ரூபீஸ் வாங்குவாங்க அந்த ஃபேஷியலுக்கு. சோ அந்த என்னோட
தௌசண்ட் கொடுத்து ஃபேஷியல் தேவையில்ல, அந்த கோல்டன் ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் அவங்க இது லேடிஸ்க்குலாம் வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபேஷியல் பத்தி தெரியும். சோ பண்ண எஃபெக்ட் மேம் உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ யுலர் பேசுறது கேக்குதா சார்? கொஞ்சம் லோவா கேக்குது, பட் ஆனா ஒரு அடுத்த பிரேக் ஆகுது. கொஞ்சம் நெட்வொர்க் இருக்கிற ஏரியால பேச முடியுமா? என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குது, அது மாதிரி உங்களோட வாய்ஸ் கேக்கல கிளியரா அதெல்லாம் கேக்குது. கேக்குதா? நான் பேசுங்க மேம், பேசுங்க. கேக்குதா? நான் பேசுங்க, பேசுங்க. அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் அங்க இருக்கிறது போயிட்டு ஒரு ஈவன் ஸ்கின் டோன் காட்டுது. எங்கேயாவது போறோம் அப்படின்னா இத வந்து போட்டுட்டு இது பண்ணிட்டு போனாலே போதும். க்ளோவிங்கா வந்து தூக்கி காட்டுது நம்ம ஃபேஸ். ஓகே மேம், தேங்க்யூ. உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் பிரேக்கிங்காக இருந்தது. அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது வந்து கோல்டு மாஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, கோல்டு ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு மீட்டிங் முடிஞ்சிட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி எனக்கு ஒன்று அனுப்பிச்சு, அதோட இமேஜ் அனுப்பிச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா உங்களோட நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்குன்னு நினைக்கிறேன், நேற்று அப்படி தான் இருந்தால் அதுக்கு செக் பண்ணீங்க. ஓகே, எனக்கு அது வாய்ஸ் மிஸ்ஸாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சினா கண்டிப்பாக நம்ம டீமில் அதை ஷேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து கார்த்திக் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ கோல்ட் ஆல்ட்ரா வெஸ்டி உங்களை அன்மியூட் பண்றேன் ப்ரோ, நீங்க ஷேர் பண்ணலாம் ப்ரோ. ஹலோ ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, கேக்குது. ஓகே ப்ரோ, ப்ரோ ஸ்கிரீன் ஷேரிங் போட முடியுமா ப்ரோ? பண்றேன் ப்ரோ, நமக்கு ஹோஸ்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் கார்த்திக் கோல்ட் டைரக்டர் ஆஃப் எஸ்டேஜ். நான் பேச வந்த ப்ராடக்ட் என்னன்னா மெட்டாமைண்ட். இந்த மெட்டாமைண்ட் ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா வெஸ்டேஜுக்கு வந்த பிறகு தான் தெரியும். ஸ்டார்டிங்ல வந்து நான் வெஸ்டேஜுக்கு வந்த டே ஒன் எனக்கு இந்த மெட்டாமைண்ட் வந்து நான் வெஸ்டேஜ் சென்னை ஆஃபீஸ்ல பார்த்தேன். இதை பத்தி ப்ராடக்ட் பத்தி டீடைல் என்கொயர் பண்ணேன் அசோக் சார்ட்ட, அவர் தான் சொன்னாரு கான்சென்ட்ரேஷனுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இது தைரியமா சாப்பிடலாம், சின்ன குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம் சொன்னாங்க. ஸோ டே ஒன் ஃப்ரம் வெஸ்டீஸ்லயும் நான் இந்த மெட்டாமைண்ட் சாப்பிட ஆரம்பிச்சேன். இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படின்னா என் ஒர்க்குக்கு கண்டிப்பா கான்சென்ட்ரேஷன் அண்ட் மெமரி ரொம்ப தேவை. ஸோ இந்த மெட்டாமைண்ட் வந்து நான் ரெகுலரா இன்டேக் பண்றேன், டெய்லி ஒன் டேப்லெட். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஆனால் அதோட ரிசல்ட் வந்து வேற லெவலில் இருக்கு. நான் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயராக நான் இதை சாப்பிட்றேன், ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை, நல்லாவும் இருக்கு. என் டாக்டரும் சாப்பிட்றா, அவள் ஸ்கூல் படிக்கிறா, அவளுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. தைரியமாக நீங்கள் உங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம், சூப்பர் ப்ராடக்ட், நல்ல மெமரி பவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து இன்னொரு ப்ராடக்ட் பற்றி நான் சொல்லணும், அது வந்து வெஸ்லின் ஷேக். ஆல்ரெடி நான் குரூப் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வெஸ்லின் ஷேக் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட் வெயிட் லாஸுக்கு. இதுக்கும் எனக்கு அசோக் சார் தான் கொஞ்சம் கைட் பண்ணாங்க சென்னை ஆஃபீஸில். இதை வந்து நைட்டில் சாப்பிடணும், நைட்டில் சாப்பிட்டுட்டு மார்னிங் வந்து வெஸ்லின் கேப்சூல் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடணும். எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றதுனால நமக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வெயிட் குறையாது, மீடியமாக தான் குறையும், பட் ஆனால் அதான் சேஃபர். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெயிட் குறைஞ்சா ஹை ரிஸ்க்கு. ஸோ ஸ்லோவாக தான் குறையும். ஆல்மோஸ்ட் என்ன எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு 2 kg to 3 kg தான் குறையும், பட் அதுதான் சேஃப். இதுக்கும் எனக்கு ரிசல்ட் எக்ஸலண்டாக கிடைச்சிருக்கு. ஸோ தைரியமாக வெஸ்டேஜோட சப்ளிமெண்ட்ஸை யாருக்கானாலும் ரெக்கமெண்ட் பண்ணலாம், தைரியமாக இன்டேக் பண்ணலாம். எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது, பட் ஸ்லோ தான், பட் ப்ராசஸ் வந்து எக்ஸலண்டாக கிடைக்கும். ஸோ
எனக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட்னாலையும் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ரெண்டுமே நான் ரெகுலரா என்ன 100 பிவி கன்சிஸ்டன்சில ரெகுலரா வாங்குறேன். ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அடுத்து வந்து என்னோட டாட் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பத்தி பேசணும்னு சொல்றேன். ஹலோ எவ்ரிவன், உங்களை எல்லாரையும் இன்னும் ரெண்டாவதா நடக்கிற இந்த ஃபீட்பேக் மீட்டிங்ல சந்தேகம் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன்னா, இந்த இண்டிகோ ஃப்ரெஷ் அண்ட் ட்ரிங்க் பத்தி தான் பேச வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து என்ன சொல்றது, எனக்கு வந்து இந்த பெப்சி கொக்கோ கோலானா கொஞ்சம் அலர்ஜி, அதில் வந்து கேஸ் வந்து நிறைய இருக்கும். எனக்கு அது குடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, அந்த ஸ்வீட்னஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஏன்னா அந்த கேஸ் தொண்டையிலையும் நின்று எனக்கு ஒரு மாதிரி அன்இசியாக தான் இருக்கும். ஸோ நான் ரொம்ப அது ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். எங்கே சினிமாக்கு போனால் கூட பாப்கார்னோட நிறுத்திப்பேன், பெப்சிலாம் வாங்க கூட மாட்டேன். ஸோ பட் ஆனால் அந்த வெஸ்டீஸில் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் வந்து ஒரு தடவை வாங்குவாங்க அப்பா வாங்கினாரு. கன்சிஸ்டன்சி இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட்டு கோசம் தான் நாங்கள் வாங்கினோம். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ப்ராபர்லி வெஸ்டீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கும், நிறைய கேஸ் இருக்காது, நம்பிக்கையில் தான் வாங்கினேன். ஆனால் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு பெரிய ஷாக். இந்த சம்மரில் நான் மோஸ்ட்டாக இதுதான் குடித்தேன், ஐஸ் வாட்டர் பதில் இதுதான் நான் குடித்தேன். ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும், ஐ மீன் ஓவர் ஸ்வீட்டாக கரெக்டான ஒரு ஆரஞ்ச் ஃப்ளேவர் ஸ்வீட்னஸும் இருக்கும். செட் சுத்தமாக கேஸே இருக்காது. எனக்கு குடிச்சா அந்த குடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், கேஸ் தொண்டையிலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சூப்பரா இருந்தது. நான் இதை உங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றேன், குடிக்க வாங்கி ட்ரை பண்ண சொல்லி. ஏன்னா இப்ப ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வேற வருது, வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் கடையில இருக்கிற அந்த டாக்ஸிக்கான கேஸ் இருக்க கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்காம வெஸ்டீஸ்ல பியூரா ஆரஞ்சோட கான்சென்ட்ரேட்டட் லிக்விட வச்சு பண்ணிருக்க இந்த இண்டிகோ ஃப்ரெஷ் ட்ரிங்க் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனால் அதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே வசேஷ் ப்ரோ. ஓகே ஓகே, தேங்க் யூ சிஸ்டர், தேங்க் யூ ஸோ மச், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கார்த்திக். கார்த்திக் ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க் யூ ஸோ மச். டீம் கண்டிப்பா நம்மளோட வெஸ்டிஜோட வெஸ்டமின்ஸ் எல்லாமே நமக்கு உண்மையான சைட் எஃபெக்ட் கிடையாது, சரிங்களா? சும்மா அதை வாய் வார்த்தை சொல்றேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா நம்மளோட எந்த சப்ளிமெண்ட்டும் நமக்கு சைட் எஃபெக்டே கிடையாது, ஓகேங்களா? நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா ஒரு சில பேர் யோசிச்சுட்டாங்க, சும்மா இவருங்க இவ்வளவு பேர் அட்டன் பண்ண கண்டிப்பா ஒரு சில பேர் யோசிப்பாங்க, சும்மா இவங்க யூஸ் பண்றாங்க, சும்மா காமிக்கிறாங்க, யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணாங்க சொல்லிட்டு இவங்க சொல்லி கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கலாம். பட் ஆனா கண்டிப்பா நம்ம யூஸ் பண்றோம். அதுல அதெல்லாம் என்னோட சப்ளிமெண்ட்ஸ் இருக்குல்ல, என்னோட சப்ளிமெண்ட்ஸ் என்னன்னா இது வந்து ஆம்லா, இங்க பாருங்க ஆம்லா சப்ளிமெண்ட். இது வந்து கால்சியம், இங்க பாருங்க கால்சியம் தெரியுதா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். கால்சியம் வந்து இப்படி இருக்கும், இங்க பாருங்க ஆம்லா வந்து தெரியுதா? ஆம்லா இப்படி இருக்கும். மீன் நம்மளால சும்மா வாயிலனா நம்மளால அந்த இலையெல்லாம் கண்டிப்பா சாப்பிட முடியாது. பட் ஆனா இந்த கேப்சூல்ஸ் சூப்பரா இருக்கு நமக்கு சாப்பிடறதுக்கு, நமக்கு எந்த கசப்பும் தெரியாததான் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் குல்கசுமை, குல்கசுமை இப்போ ரீசெண்டா நான் அடிக்க ஆரம்பிச்சேன். அது சும்மா அதை டைப் பண்ணி பார்க்கலாம், அது கொஞ்சம் கால் அந்த கார்ல அந்த பெரியவங்களுக்குலாம் அது வரும்ல அந்த கால் வலி, அதுக்கு எங்க வீட்டுல யூஸ் பண்ணாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுவும் நான் வச்சிருக்கேன். சில பேர் யோசிப்பாங்க இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்களா, இவங்க அந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருமே அந்த சப்ளிமெண்ட் சாப்பிடுறோம். அது வேணும்னா உங்க முன்னாடி நான் இந்த நாலு சப்ளிமெண்ட் இருக்குல்ல, இந்த நாலு சப்ளிமெண்ட் உங்களுக்கு பண்ண முன்னாடியே நான் சாப்பிடுறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளைன் மாதிரி, இது எனக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கௌதம் ஆதித்யர் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல இது மாதிரி ஒரு 10 சப்ளிமெண்ட் எடுத்து வச்சு அவர் சாப்பிட்டாரு. ஏன்னா அது ஒரு சில பேர் வந்து அதை கிரிட்டிஸ் பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க இந்த சப்ளிமெண்ட்டை அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்கல்ல. கண்டிப்பா அவங்க சாப்பிடுவாங்க, ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட் அவங்க சாப்பிடுவாங்க, யார் சாப்பிடுவாங்க கரெக்ட்ல? கண்டிப்பா நம்மளோட ப்ராடக்ட்டும் நம்ம சாப்பிடுவோம். நீங்க பாருங்க ஆம்லாவும் அந்த நீமும் நான் வச்சிருக்கேன், கால்சியம் அண்ட் குளுக்கோஸ் சமை, ஐ ஹோப் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஒரு சில பேர் டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ஐயோ ஒரு சில பேர் டவுட் கிளியர் ஆயிருக்கும். யோசிப்பாங்க ஒரு சில பேர் எங்கெல்லாம் எங்கேயா இங்கேருந்து சாப்பிட போறாங்க, எங்கெல்லாம் எங்கேருந்து இது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் யோசிப்பாங்க. கண்டிப்பா நமக்கு எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு இல்ல ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு ரெண்டு தான் இருக்கு, எல்லாமே பாதி பாதியாக இருக்கும் லைக் நம்ம சப்ளிமெண்ட்ஸ். கண்டிப்பா ஏன்னா நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஒரு பெஸ்டான சப்ளிமெண்ட்ஸ், அது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதை ப்ரூவ் பண்றது. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது வந்து சதீஷ் ப்ரோ, உங்களோட ரிவியூ ஷேர் பண்ணலாம் ப்ரோ. ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் கேக்குதா ப்ரோ? ஆ எஸ் ப்ரோ, ப்ளீஸ் கேக்குது. ரொம்ப வருஷம் ஆச்சு உங்க எல்லாரையும் பார்த்து, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே,
இப்போ வந்து சரி ப்ரோ வந்து மாத்திரை எப்படி சாப்பிடணும் நம்ம சப்ளிமெண்ட் மாத்திரை அப்படின்ற ஒரு டெமோ காமிச்சாரு. ஸோ ஹாட்ஸ் ஆஃப். ஸோ இப்படிதான் சாப்பிடணும் பார்த்துக்கோங்க. ஓகே எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா என்னுடைய ப்ரேயர் எப்பவுமே இருக்கும். ஓகே நம்ம வெஸ்டிஜோட சப்ளிமெண்ட்ஸ் பத்தி ஏன் வந்து இவ்வளோலாம் பேசுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த சப்ளிமெண்ட்ஸ்ல அவ்வளோ ஒரு குட் திங்ஸ் இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியணும். மேபி இதுல யாராவது ஒருத்தர் புதுசா வந்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கூட அது கண்டிப்பா உங்களுடைய அந்த புரிஞ்சுக்கிட்டவங்களுடைய வாழ்க்கையில அவங்களோட ஹெல்த்தியான ஒரு வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அதுக்காக மட்டுமே தான் இவ்வளோலாம் இதை பத்தி பேசிட்டு இருக்குது. ஏன் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம கரெக்டா ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, வேற ஒரு டீம்ல எல்லாம் நம்ம இதை பார்த்துருக்கோம். வேற பெரிய பெரிய டீம்ல ரொம்ப பழைய ரொம்ப வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்க டீம்ல ஒண்ணுமே தெரியாதவங்க, அதை ஸ்டார்டிங்ல சொல்லி ஒண்ணுமே தெரியாதவங்கலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை ரொம்ப ஒரு சூப்பரா ஒரு ஒரு மருத்துவர் மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை ரெகுலரா பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரெசன்டேஷனும் இந்த எல்லாருமே இப்ப இவ்வளவு பேர்கிட்ட டீட்டெயிலா கேட்டு இதுக்கு பேக்ஹெண்ட்ல எவ்வளவு ஒர்க் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கேட்டு அவங்க கிட்ட தனியா வாங்கி நீங்க என்ன பண்ணணும் நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டு அவங்க அதுக்காக தனியா ஒரு ப்ரிப்பரேஷனை பண்ணி, ஸோ இவ்வளவு விஷயங்கள் ஏன் அப்படின்னா கண்டிப்பா இந்த குட் திங்ஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னு. நம்மளும் கடையை மாத்திதான் பொருளை வாங்கிட்டு இருக்கோம், ஆனா இந்த விஷயத்த நமக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுது எவ்வளவு ட்ரைனிங்ஸ் தேவைப்படுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும்னா நான் இப்ப இவ்வளவு பெருசா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே தேங்க்யூ. நான் என்னுடைய விஷயம் நான் என்னுடைய டெஸ்டிமோனி பத்தி சொல்ல போறேன். ரிவ்யூஸ் என்ன அப்படின்னா, நான் லாஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தேன் ரைஸ் பிரான் ஆயில் அதுக்கப்புறம் கால்சியம் அந்த ரெண்டை பத்தி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்போ அடுத்து நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா, ஹேர் நெயில் ஸ்கின் கேப்சூல் தென் வந்து அஷூர் ஹேர் ஆயில் அண்ட் அஷூர் ஷாம்பு டெய்லி யூஸ் ஷாம்பு. ஓகேங்களா. ஸோ இந்த ஹேர் நெயில் ஸ்கின் கேப்சூல் எதுக்கு அப்படின்னா, நான் யூஸ் பண்ணது வந்து ஹேர் லாஸ்க்கு. எனக்கு வந்து பெருசா நான் எடுத்து எனக்கு எப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நீங்க இப்ப கூட பார்த்தா தெரியும் என்னோட ஹேர் வந்து ட்ரையா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் தலை குளிச்சாதனால ஆயில் வைக்கல, நான் ஜென்ரலா யூஸ் பண்ணுவேன் வெஸ்டீஜ் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம். என்ன அப்படின்னா எனக்கு ஆயில் வைக்கவே பிடிக்காது. வருஷத்துக்கு நான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி எங்க அம்மா வலுக்கட்டாயமா தலையை பிடிச்சி இழுத்து வச்சு ஆயில் ஹேர் தேங்காய் எண்ணெய் வச்சா மட்டும்தான் அது பிடிக்கும். ஏன்னா எனக்கு என் ஆயில் வச்சா இங்கெல்லாம் வந்து அந்த ஒட்டிக்கும் அது பிடிக்காது. ஓகேங்களா. ஸோ இங்க நம்ம வெஸ்டேஜ் இது ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்றோம் இல்லையா, வைக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்ல வாங்கி யூஸ் பண்ணப்போ சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வைப்பேன், வாரத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு நாள் அந்த மாதிரி வச்சுட்டு சும்மா ஆயிடுவேன். ஆனா இருந்தாலும் எனக்கு ஹேர் ஃபால் அப்படின்றது எனக்கு பெருசா என்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஒரு நாள் வந்து நான் ஒயிட் டிஷர்ட் போட்டுட்டு இருந்தேன். என்னுடைய ரிலேஷன் ஒருத்தவங்க என்ன இது இந்த மாதிரி இவ்வளவு முடி இருக்கு தலைவாரிட்டு நான் வெளியே போனேன் பின்னாடி ரொம்ப முடி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் திரும்பி பார்த்தேன்னா எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-20 முடி வரைக்கும் உதிர்ந்து இருந்தது பின்னாடி முதுகுல. உங்களுக்கு நல்லா தெரியும் தலைவாரனா நம்ம முடி உதுறதெல்லாம் இந்த முதுகுல இருந்தது. அது ஒயிட் ஷர்ட்ல எனக்கு கிளீனா தெரியும். விளம்பரத்துலாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒயிட் கலர் டவலை வச்சுட்டு நமக்கு காட்டுவாங்க ஹேர் ஃபால் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி அந்த பிக்சரை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஃபுல்லா முடி, அந்த டிஷர்ட் ஃபுல்லா முடி. ஸோ அப்படியே நான் வெளியே போனேன், நான் ஜஸ்ட் இமேஜின் பண்ணேன் எத்தனை பேர் என்ன பார்த்து அசிங்கமா நினைச்சிருப்பாங்க. அப்புறமா யோசிச்சு நம்ம ஹேர் ஆயில் இவ்வளவு நல்லா இருக்கேன் நம்ம ஏன் இதை ரெகுலரா யூஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும். நம்ம வந்து என்னைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணா கண்டிப்பா நமக்கு வித்தியாசம். இப்ப நான் ஏன் இந்த நான் செஞ்ச தப்ப சொன்னேன் தெரியுமா, நான் இருக்கிறத சரியா யூஸ் பண்ணாததுனால எனக்கு வந்து ஹேர் ஃபால் அப்படியே தான் இருந்தது. ஸோ அப்ப நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி என்ன வச்சுட்டு ஹேர் ஃபால் போல என்ன சரியில்லைன்னு நான் சொல்ல முடியுமா, கண்டிப்பா கிடையாது. இன்னொன்று நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஹேர் ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் கிடையாது, அர்னிகா ஃப்ரூட் அண்ட் டீ ட்ரீல இருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் தான் இது. இது தேங்காய் எண்ணெய் கிடையாது. ஓகேவா. சில பேருக்கு இதோடைய ஸ்மெல் நல்லா ஒரு மாதிரி இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணம் என்ன, எனக்கு பொடுகும் நிறைய இருந்தது. நான் போன வாட்டி இதை கூட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், பொடுகும் எனக்கு போயிடுச்சு. ஓகே பொடுகு போயிடுச்சு, ஆனா ஹேர் ஃபால் போல. எப்ப ஹேர் ஃபால் போச்சுன்னா நான் இதை புரிஞ்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஓகே நான் என்னைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னா நான் ஆயில வைப்பேன், நிறைய வைப்பேன் அதுவும். ஓகேங்களா. நிறைய தலையில நல்லா அந்த ஊறுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் நெயில் ஸ்கின் கேப்சூல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஹேர் நெயில் ஸ்கின் கேப்சூல் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 month எனக்கு வந்து பக்கா ரிசல்ட் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் ஷாம்பு இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 100 முடி கொட்டுற இடத்துல நான் 80% ப்ராப்ளம் சால்வ். ஓகே 100 முடி கொட்டுற இடத்துல எனக்கு ஒரு 80 முடி தான் கொட்டுது, சாரி 80 முடி கொட்டுறது நின்றுச்சு, 20 முடி தான் கொட்டுது. அப்போ 80% ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹேர் அந்த ஹேர் ஆயில நம்ம கரெக்டா வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்கல்ப்ல நல்லா இறங்குது, முடியை ஸ்ட்ராங் பண்ணுது. ஸோ இந்த விஷயம் நான் பண்ணாதனால அது நடக்கல. அதுக்கப்புறம் ஷாம்பு, அதுக்கப்புறம் இன்டேக்கா எடுத்துக்கக்கூடிய அந்த சப்ளிமெண்ட்ல 1 month நமக்கு ரிசல்ட். அதுக்கப்புறம் நெயில்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது, சீக்கிரம் சீக்கிரம் உடஞ்சி போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது நல்லா வளர ஆரம்பிச்சது. ஓகேங்களா. நான் நெயில் வளர்க்க மாட்டேன், வளர்றதை வச்சு சொல்றேன். நெயில் வந்து உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே
சார் தான் அந்த நெயில் அந்த செத்து போன செல்ஸ் தான் நெயில் அது கரெக்டா வெளியே வரணும் இல்லையா ஸோ அது எனக்கு கரெக்டா இருக்கு அதுக்கப்புறம் ஸ்கின்லயும் சம் டிஃப்ரெண்ட் எனக்கு பார்த்தேன் அதை விட ரொம்ப முக்கியம் நான் எடுத்துக்கிட்டது ஹேருக்காக அது எனக்கு பக்கவா பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் கொடுத்தது ஓகேங்களா இப்ப நான் சொன்னது ஹேர் நெயில் ஸ்கின் கேப்சூல் அண்ட் அஷூர் ஹேர் ஆயில் அண்ட் அஷூர் டெய்லி யூசேஜ் ஷாம்பு பிங்க் கலர்ல இருக்குமே அவகேடோ அதுதான் ஓகே ஸோ இது மூணுக்கு எனக்கு ஹேர் ஃபால் சால்வ் ஆச்சு தென் எனக்கு தேவையான அந்த பொடுகு ப்ராப்ளம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹேர் வந்து கரெக்டாக இருக்கு ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜீட்டா ஸ்பெஷாலிட்டி நிறைய பேர் வந்து அதை வாங்கினவொடனே இது என்னடா இது மூலிகை வாசனைலாம் வருது அப்படின்லாம் யோசிப்பாங்க எங்கள் வீட்டிலேயே கலாச்சாங்க என்ன பிரியாணி ஸ்மெல்லாம் வருது டீ போடும்போது அப்படின்னு ஓகேங்களா கலாய்க்கிறவங்க கலாய்ச்சின்னு இருப்பாங்க எனக்கே வந்து ஒருவேளை நம்ம இது கொஞ்சம் வாங்காமல் இருந்திருக்கலாமோலாம் தோணுச்சு இதுதான் உண்மை நான் மூணு நாள் குடித்தேன் ஓகே எப்படிதான் இருக்குது அதை நம்ம பார்க்கணும் இதுல இவ்வளவு குட் திங்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு மூணு நாள் குடிச்சேன் மூணு நாளும் பிடிக்காம தான் குடிச்சேன் ஓகேங்களா நான் பேசிட்டு இருக்கிறது அப்படி என்ன நான் ஃபீல் பண்ணணும் அதை ஓகே மூணு நாள் கழிச்சு நான் அடுத்த நாள் குடிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓகே இப்போ நமக்கு இந்த அந்த கொரோனா ரெண்டாவது அலை லாக்டவுன்லாம் இருந்ததுல அந்த டைம்ல தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ தொண்டையில அந்த கரகரப்பெல்லாம் இருக்கும்போது நம்ம இதை குடிக்கும் போது அது நமக்கு பர்ஃபெக்டா கிளீனா இருக்கு ஏன்னா அதுல அவ்வளோ நல்ல ஒரு 9-8 ஹர்ப்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அது ரெகுலரா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்ச அப்புறம் நான் உண்மையை சொல்றேன் நார்மல் டீ எனக்கு பிடிக்கல இந்த ஜீட்டா ஸ்பெஷாலிட்டி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த டீ வாங்கினதே தப்புன்னு நான் நினைச்சேன் ஒரு மூணு நாளைக்கு மூணு நாள் முடிச்சு அதுக்கு அடுத்த நாள் குடிக்கும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஃபர்ஸ்ட் நாள் ஓபன் பண்ணி குடிச்சு பார்த்துட்டு இல்லை என்னடா இது ஒரு மாதிரி வாசனம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த டேஸ்ட்டை பார்த்தது கிடையாது அந்த குட் திங்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது அப்படி இருக்கும்போது நமக்கு இது கிடைக்குது அப்படின்னா நமக்கு அது ஒரு புதுசா ஒரு டிஃப்ரெண்டாக தான் தெரியும் நம்ம அதுக்கப்புறமா அதை ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சா கண்டிப்பா அதுல என்ன இருக்குன்றது நமக்கே தெரிய வரும் ஸோ அப்போ மூணு நாள் நான் யூஸ் பண்ணதுனாலதான் எனக்கு தெரிஞ்சது ஓகே ஒருவேளை நீங்க யாருன்னா ஒரு நாள் ஓபன் பண்ணி வச்சு டக்குன்னு பிடிக்கலன்னு எடுத்து பேக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ரெகுலரா யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா அதோடைய குட் திங்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிய வரும் சரிங்களா ஸோ அதனால ஒரே நாள்ல எல்லாமே தெரிஞ்சிடும் அது இல்லைங்களா அதனால ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தேவையான பர்ஃபெக்டான அந்த ஒரு குட் திங்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஓகே இதே மாதிரி தான் எனக்கு வந்து காஃபி யூஸ் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் நான் வெஸ்டிஜில் ஜாயின் பண்ணப்போ காஃபி யூஸ் பண்ணும்போது இது என்னடா இது எனக்கு தெரியவே பிடிக்கலையே அப்படின்னு நான் நினைச்சேன் ஓகே அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் இந்த காஃபி தவிர வேற எந்த காஃபி பிடிச்சாலும் எனக்கு பிடிக்கல ஓகே ஸோ இதுதான் நம்ம ஒரு பொருளை வந்து ஃபர்ஸ்ட் நாள்லயே நம்ம வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட முடியும் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்க ஹேமா அவங்க பேரு பெங்களூர்ல இருக்காங்க அவங்க வந்து ரீசெண்டாக வந்து பெஸ்டிலையும் ஆர்டர் போட்டிருந்தாங்க அதுவும் ரொம்ப சூப்பரான குவாலிட்டியா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பெஸ்டில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட நான் சிலதை வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க இதை என் சார்பா நீங்க சொல்லிடுங்க அப்படின்னாங்க ஒரு ஒரு ஓவர் கோட் ஜாக்கெட் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தாங்க அது அவங்களுக்கு காஸ்ட் வைஸாகவும் ரொம்ப சூப்பரா இருக்கு வெளியே இருக்க காஸ்ட் விட எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டியா கையில வந்து கையில தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு நெயில் பாலிஷ் ஒரு ரெண்டு டைப் ஆஃப் நெயில் பாலிஷ் வாங்கினாங்க வெஸ்டீஜ்ல ஓகே வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ல ஸோ இங்கே இதில் அவங்க ஒரு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க மற்றதை விட இது பார்க்கும்போது கொஞ்சம் ஷைனிங்காக நல்லா இருக்கு நான் எவ்வளோ நாளைக்கு வருதுன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு ஒரு ஃபிஃப்த் டே இன்னைக்கு ஓகே இன்னைக்கு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அஞ்சு நாள் மற்ற நெயில் பாலிஷ்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நான் லாக்மி கூட வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அவங்க சொன்ன விஷயத்த நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் லாக்மி கூட வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ஒன் டே ஆர் ஒன் அண்ட் ஆஃப் டே அதாவது ஒன்றரை நாள் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது நெயிலேருந்து பிஞ்சிக்க ஆரம்பிச்சிரும் அதாவது ஸ்கின் அந்த நெயிலேருந்து நெயில் பாலிஷ் வந்துடும் ஆனா எனக்கு இது வந்து அஞ்சாவது நாள் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிச்சு போல அதாவது நெயில் வளரும் இல்லைங்களா அந்த வளர்ந்த இடத்துல மட்டும்தான் வெள்ளையா அதாவது வளரும் போது நம்ம நெயில் பாலிஷ் போட்டிருந்தாலும் சரி மருதானை வச்சிருந்தாலும் சரி வளர்ற புது நகம் வெள்ளையா தான் தெரியும் அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு அது ஃபுல்லா போகவே இல்லை எனக்கு உண்மையாவே ரொம்ப சூப்பரா குவாலிட்டி பிடிச்சிருக்கு இன்னும் அதர் பியூட்டி ப்ராடக்ட்ஸும் நான் கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்ப்பேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ எனக்கு இது வந்து ஒரு புதுசா தான் இருந்தது ஒரு புது விஷயம் நான் இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப நாலு பேர்கிட்ட பேசும்போது இதை நம்ம சொல்லலாம் நெயில் பாலிஷ்ல இந்த மாதிரி குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசும்போது நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ நீங்க எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது எதுக்காக உங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க தெரியுமா இதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அதிகமா நீங்க பிசினஸை டெவலப் பண்ணணும் உங்களுக்கு தேவையான பர்ச்சேஸ் அண்ட் ரீபர்ச்சேஸ் நீங்க ரெகுலரா பண்ணணும் இந்த குட் திங்ஸை நாலு பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஃபேஸ் மாஸ்கை பத்தி பேசினாங்க பாத்தீங்களா ஸோ அவங்க சொன்னதும் மாதிரிதான் அவங்க மற்றதை யூஸ் பண்ணதுக்கு விட எனக்கு இதுல கிடைச்ச ரிசல்ட் நல்லா ஷைனிங்கா இருக்கு ஃபேஸ்ல நல்லா க்ளோ தெரியுது அப்படின்றத அவங்க சொன்னாங்க ஆனா வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால சரியா கேட்கல ஸோ இந்த எல்லா விஷயங்களும் எல்லா டெஸ்டிமோனியும்
நமக்கு சொல்றது எதுக்காக அப்படின்னா ஒரே நோக்கம், இந்த குட் திங்ஸ் இதுல இருக்கு, உங்கள ஒரு நண்பர் நாங்க, நாங்க வாங்கி இதை யூஸ் பண்ணிருக்கோம், இதை நீங்க யூஸ் பண்றதுனால உங்களுக்கு 100% இது குட்டா இருக்கும், ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ நீங்க சூப்பரா இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தா நீங்க 100 PV யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு குட் திங்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்குது. தேங்க்யூ சோ மச் அண்ட் காட் பிளஸ் யூ. நான் சொன்னது உண்மையாவே உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நான் நேத்து வர முடியல, நிறைய பேர் சூப்பரா வந்து பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எல்லா அச்சீவர்ஸ்க்கும் நேற்று எல்லாம் பேசின எல்லாருக்கும் கண்டிப்பா கடவுளுடைய கிருபை உங்க கூட இருக்கட்டும். நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த மாசங்கள்ல நீங்க அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் போகணுன்றதுதான் எங்க எல்லாருடைய ஆசை. இன்னும் பேசணும்னு நினைச்சவங்க அடுத்து வரக்கூடிய அந்த அச்சீவ்மெண்ட் ப்ரோக்ராம்ல நீங்க இன்னும் சூப்பர் சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட் லெவல்ல அச்சீவ் பண்ணி பேசணும். காட் பிளஸ் யூ. Thank you bro, thank you so much for your great feedback. அடுத்தது கஜலட்சுமி மேம் இப்போ அவைலபிளா இருக்கணும் மெசேஜ் பண்ணிருக்காங்க. மேம் உங்களோட நெட்வொர்க் கிளியரா இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம் மேம். சோ கேக்குதா? ஆ கேக்குது மேம், கேக்குது. கிளியரா கேக்குதா இப்போ? ஆ கேக்குது மேம், இப்போ கிளியரா கேக்குது. அதாவது என்னன்னா அந்த கோல்டன் மாஸ்க் வந்து இப்போ ஆக்சுவலியே வந்து நம்ம பார்லர் போயிட்டு கோல்டன் ஃபேஷியல்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. இப்போ ஒரு மேரேஜ் வந்து யாருக்காவது அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா அப்படின்னு சொல்லி அந்த கோல்டன் ஃபேஷியல் வந்து ரொம்ப காஸ்ட்லி. பார்லர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 ஆகும். ஸோ அத வந்து பண்ணிப்பாங்க. அதை பண்ணி அவங்களுக்கு என்ன என்னன்னா தூக்கி காட்டும், அவங்களுக்கு கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, பட் வந்து அந்த ஷைனிங்கா அந்த ஒரு க்ளோ வந்து அப்படியே ஜொலிக்கும், அப்படியே தங்கம் மாதிரி, அந்த கோல்டன் சொன்ன மாதிரி அது தங்கம் மாதிரியே ஜொலிக்கும். அதான் அந்த ஃபேஷியலோட ஸ்பெஷல். ஸோ அப்படி பண்ணி வர எஃபெக்ட் வந்து அந்த ஒரு மாஸ்க்லயே வந்து அந்த எஃபெக்ட் வந்து தெரிஞ்சிருது. சோ இது வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இந்த மாஸ்க போட்டு, அதாவது நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, நான் வந்து ஃபேஷியல் ஃபோம் யூஸ் பண்ணேன். அதாவது ஃபேஷியல் ஃபோம் வந்து யூஸ் பண்ண எல்லா டர்ட்டும் வந்து ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் ஆயிடுது. கிளென்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மாஸ்க் 15 minutes அந்த இது வந்து பிச்சு இதை வந்து எனக்கும் வந்து அதை பிக்கிறதுக்கான பேஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஆனா பார்த்தா ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து கழுவுன உடனே ரிசல்ட் கிடைக்கல. ஒரு 2 to 3 அந்த அஞ்சு நிமிஷத்துல நம்ம ஃபேஸ் ஆட் ஆயிடுது. இவ்வளோ க்ளோவிங்கா இருக்கு. என்னோட பார்லர்ல 3000 கொடுத்து பண்ற எஃபெக்ட் வந்து இந்த மாஸ்க்ல இருக்கே. என் மெடிசரி நம்ம இதை வந்து ஃபங்க்ஷன் எங்கேயாவது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறோம
அது ஒரு விஷயம் வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து நான் வந்து என்னோட ஐடியில இருந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தேன். அவங்க யூஸ் பண்ணிட்டு நல்லா இருந்தா நான் திருப்பியும் ஒன்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னோட ரிலேட்டிவ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தேன். அவங்க காலையில ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, இந்த அஷூர் இந்த ஒயிட்னிங் பேஸ்ட் இது பேஸ்ட் வந்து பல்லுல இருக்கிற அந்த இதெல்லாம் போயிட்டு பக்கா ஒயிட்டா ஆயிடுச்சு. இப்ப டாக்டர் கிட்ட போயிட்டு எதுவும் பண்ணுவாங்க, அந்த கிளீன் பண்ணுவாங்களா அதுவும் பண்ணுவாங்க, அது பேர் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ அந்த மாதிரி வந்து ஒயிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது இல்லாம பிரஷ்ஷும் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே கால் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், நீங்க நல்லா இருந்தா மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொன்னனாலதான் நான் வந்து என்னோட இதுல இருந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னாங்க. நான் கண்டிப்பா இது எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகே மேம், thank you so much for the great feedback. Thank you so much. ஓகே சார். அடுத்ததா ரமேஷ் சார் இருக்கீங்களா? ரமேஷ் சார் ஃப்ரம் மதுரை. ஆ எஸ் ப்ரோ. ஓகே ஓகே, கண்டிப்பா ரமேஷ் சார் கேக்குறீங்களா? ஆ எஸ் சார், எஸ் சார், ஒரு நிமிஷம். லாஸ்ட் டைம் ஒரு மாதிரி ஒரு நம்ம ப்ரோக்ராம் வைக்கும்போது
கண்டிப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஸ்பீச்ல கண்டிப்பா ரமேஷ் சாரோட அந்த ரிசல்ட் தான் கண்டிப்பா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம். என்னோட நான் சொன்ன ஸ்பீச் விட எனக்கு அவரோட அந்த சொன்ன விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருக்கும். அது நான் சொன்னதை விட அது ரமேஷ் சாருக்கு அவரோட ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு சொல்லி ரமேஷ் சாரே சார் சொன்னாரு. ரமேஷ் சார் ப்ளீஸ் சார். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ரமேஷ் ஃப்ரம் மதுரை. நான் இப்ப ஒரு ஐ சப்போர்ட் அந்த அந்த கேப்சூல்ஸ் பத்தி தான் சொல்ல போறேன். அதுவும் கால்சியம் குளுக்கோஸ் குளுக்கோஸ் மூணும் பத்தி பேச போறேன். ஐ சப்போர்ட் பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு ரீசெண்டா கொஞ்சம் கண்ணுல ப்ராப்ளம் இருந்துச்சு. அவருக்கு வந்து வயசு 75. அவருக்கு கண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைன் லைனா போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டைம் ஈவினிங் டைம் அப்படியெல்லாம் கிடையாது, எப்போதுமே ஒரு மாதிரி லைன் லைனா போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டாங்க. அப்படின்ற போது ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணோம். செக் பண்ணதுக்கு அவங்க ஃபுல்லா செக்அப் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு கண்ணுல புறவை வந்துருக்கு, ரெண்டு கண்ணுலயும் புறவை வந்துருக்கு, அது ஃபுல்லா கிளீன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். ஆப்ரேஷன் பண்ணோம்னா ஒரு எக்ஸ்ரே எல்லாமே எடுத்து பாருன்னா ஒரு 30,000 வரும், 30,000 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க அப்ப என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து ஃபார்மா லைன்ல தான் இருக்காரு, அவர்கிட்ட பேசணும். இந்த மாதிரி கண்ணில் புறம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது 30,000 ஆகும்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு, அவருக்கு மாமாவுக்கு எப்படியும் 75 ஆயிடுச்சு மாமா, அதனால ஆப்ரேஷன் பண்ணால் சேஃப் கிடையாது, ஆப்ரேஷன் பண்ணாலும் ஃபுல்லாக கண்ணு தெரியுமா தெரியாது, ஆப்ரேஷன் தாங்குற அளவுக்கு ஒரு உடம்பு இருக்காது, 75 பணம் மேக்ஸிமம் பண்ணுறது வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன மாப்பிள பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை வேண்டாம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுருவோம், வேறு வழி இல்லை அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 1 week போச்சு. போனதுக்கப்புறம் நான் தனியாக இருக்கேன், அப்பா தனியாக இருக்காங்க. ஒரு நாள் வீட்டுக்கு போயிருந்தேன், போனப்போ அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார், என்னப்பா இது கண்ணு இப்போ வர வர ரொம்ப இதாகுது, ரொம்ப லைன் லைனாக தெரியுது, அவ்வளோதானா, நீ எதுவும் ஒன்றும் பண்ண முடியாதா, சும்மா இருக்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதில் கண் பார்வை போச்சுன்னா எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜில் நான் வந்து சோப்பு ப்ரஷ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ சப்ளிமெண்ட் நான் எதுவுமே எடுக்கலை. அப்போ இதை யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணேன், இந்த மாதிரி வெஸ்டேஜில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது நிறையா ரிவ்யூ வந்துருந்துச்சு ஐ சப்போர்ட்டை பற்றி. சரி வெஸ்டேஜ் மேல் நம்பிக்கை வச்சு அதை நான் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்பாவுக்கு. வாங்கி கொடுத்தோடனே டெய்லி 2 capsules எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முதல் யோசிச்சார், இது எப்படிப்பா சரியாக வருமா வைக்குமா அப்படின்னாரு. இந்த ப்ராடக்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்ற போது, நீ சாப்பிட்டு பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அப்படி பிரச்சனை இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். சரினு சொல்லிட்டு அவரும் ஒரு நாளைக்கு 2 capsules எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதில் ஒரு என்ன ஆச்சரியம் எடுனா, ஒரு கேப்சூல்ஸ் வந்து 30 இருக்கும், 15 அவர் கொஞ்சம் கியூர் ஆக ஆரம்பிச்சிச்சு. லைன் லைனாக வந்தது, மாதிரி டாட்டா தான் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னார். இப்போ ரொம்ப நம்பிக்கையாகி மறுபடியும் இன்னொரு பாக்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்தேன். வித்தின் 1 month அவருக்கு சரியாயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஸ்டில் நோ, இப்போ வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வரவே இல்லை, அந்த கண் பார்வையில் எந்த ஒரு ப்ராப்ளம் வரல. இப்போ நாங்கள் 30,000 செலவழிக்க நாங்கள் ரெடியாக இருந்தோம், அந்நேரம் போய் பார்த்துருந்தோம்னாலும் இந்த அளவுக்கு இருக்கா. ஏன்னா அப்பயுமே அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இது பார்த்தாலும் ஒரு 15 1 month வரை எந்த ஒரு வெளிச்சமும் பார்க்கக்கூடாது, இன்கேஸ் ரெஸ்ட் ரூம் போனால் கூட ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் சொன்னாங்க. நான் ஒவ்வொரு நேரமும் அவங்கள ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் ஒரு ஆள் கூட தான் வச்சுருந்துருக்கோம் நாங்கள், ஏன்னா அப்பாவும் தம்பியும் தனியாக இருக்காங்க, நாங்கள் எல்லோரும் தனியாக இருக்கோம். அப்படின்றபோது ஒரு ஆள் அங்கே கூட தான் வச்சுருக்கணும், அவருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துருக்கும் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும். ஆனால் எந்த ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த 2 box கேப்சூல் மேக்ஸ் ரொம்ப கிடையாது, 1,150 தான். இதுக்கு எனக்கு 2 pastes ஃப்ரீயாக வந்துருச்சு, பிவி எனக்கு ஆடாயிருச்சு, 20-40 பிவி கிட்ட ஆடாயிருச்சு எனக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அந்த எங்கள் அப்பாவுக்கு நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு, அவருக்கு வந்து கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு செதை வளர்ந்த மாதிரி இருந்துச்சு அவருக்கு. அப்படின்றோ ஒரு தடவை அவரை போய் பார்க்கும்போது கண்ணு செக்கச்சவே இருந்துச்சு, ஒரு கண்ணு மட்டும். என்ன ப்ரோ இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆமாம் சார், ஒரு வருஷமாக இப்படி தான் இருக்குது எனக்கு, அது என்னன்னே தெரில, ஆஸ்பத்திரியில் போய் செக்அப் பண்ணோம், அவங்க மெடிசன் எல்லாமே கொடுத்தாங்க, சாப்பிட்டு பார்த்தோம், பெருசாக ஒன்றும் ரிசல்ட் இல்லை, போய் ஆப்ரேஷன் தான் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு 15 ஒன் மந்த் வரைய ஆஃபீஸ்க்கு நான் வரணும், அவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ஆஃபீஸ்க்கு வர முடியாது, என்ன பண்ணுறோன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. இப்போ தான் நான் சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி கொடுத்தேன், சரியாயிடுச்சு, நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. அவரும் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இது நடந்தது ஒரு போன மாதம் தான்.
அவரும் ரெண்டு பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டார். யூஸ் பண்ணிட்டு அவருக்கு ஒன்றும் பெருசாக தெரில, ஆனால் அவங்க வீட்டுக்காரமா ரொம்ப இதாக சொல்கிறாங்க என்னன்னா, நீ இதுக்கு முன்னாடி சார் இருந்ததோட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது மறைஞ்சிக்கிட்டு வருது, அதனால நீ கண்டினியூவாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அவரை இப்போ கூட நான் இன்னைக்கு கூட அவர்கிட்ட கேட்டேன், எப்படி இருக்கு ப்ரோ என்னன்னு கேட்டேன், எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில ப்ரோ வந்தது, ஆனால் இந்த ரெட்டிஸ் எதுவும் வரல, ரெட்டிஸ்லாம் போயிடுச்சு, இந்த இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு என் ஒய்ஃபு தான் சொல்கிறாங்க, என்ன ரெகுலராக சாப்பிடுங்க ரெகுலராக சாப்பிடுங்க, என் ஒய்ஃபு தான் டெய்லி எடுத்து கொடுக்குறாங்க, அவங்க எடுத்து கொடுத்தா நான் டெய்லி சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். ரெகுலராக யூஸ் பண்ணுங்க ப்ரோ, யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது மறைஞ்சிரும், வேற எதுவும் ப்ராப்ளம் சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது, எங்கள் அப்பாவுக்கு 75 வயசு உள்ள எங்கள் அப்பாவுக்கே கொடுத்துருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இன்னும் ஹெல்த்தியாக தான் இருக்காரு அப்படின்னு சொன்னப்பட்ட அவரும் நம்பிக்கையாக எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போன மாதம் எனக்கு காலில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அது ஒரு சைடு கால். அதுக்கப்புறம் அதில் நான் ரிலேட்டிவ் எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப இதாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் போயிடுவோம் போயிடுவோன்னாங்க. எனக்கு கொஞ்சம் கூட துளி கூட இன்ட்ரெஸ்டே இல்லை ஆஸ்பத்திரி போகிறது, ஏன்னா ஆஸ்பத்திரி போனோம்னு வச்சுக்கோங்களேன் அது காலில் எலும்பு மூட்டில் வந்து ஸ்க்ரூ பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. என்னோடய ரிலேட்டிவ் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படி தான் அவர் இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவர் ஹாஸ்பிட்டலில் போய் 1.5 லட்சம் ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்காரு, செலவு பண்ணி இன்னும் அவருக்கு க்யூர் ஆகலை. ரீசெண்டாக கூட பார்த்தப்ப பைக்கே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அவர் வந்து நார்மல் பைக் தான் ஓட்டிகிட்ருக்காரு, கியர் பைக் ஓட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது என் மனசில் இருந்தனால நான் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் வரவே மாட்டேன், இங்கே ஏதாவது ஆயுர்வேதிக்கு நாட்டு வைத்தியம் ஏதாவது பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அந்த அங்கேன்னா வெறும் கட்டு மட்டும் தான் போடுவாங்க, கேப்சூல்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம வெஸ்டிஜ் சப்ளிமெண்ட் எடுத்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் எவ்வளோ கம்பல் பண்ணாங்க, நான் ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு டாக்டரை போய் பார்த்தோம். ஏன்னா வேற எங்கேயும் சும்மா போய் ஸ்கேன் எடுக்கணும்னா எடுக்க மாட்டாங்க, எக்ஸ்ரே எடுக்கணும்னா இப்போ டாக்டர் டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் எடுப்பாங்க. அதுக்காக நான் போயிருந்தேன், போய் பார்த்தோன்னே அவர் தொட்டு கூட பார்க்கல, பார்த்தோன்னே கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கும் போய் எக்ஸ்ரே எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. அங்கே போனப்பையும் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள மூட்டு எலும்பு வந்து கிராக் ஆகிருக்கு, மூட்டு மேலே ஏறி இருக்கு அப்படின்ற போது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. நாங்கள் அப்படியே நேர இதுக்கு போயிட்டோம், ஒரு எங்கள் ஒரு தங்கச்சி வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இந்த மாதிரி நாட்டு வைத்தியர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே போனது அவர் ஆமாம் மூட்டு ஏறி இருக்கு அப்படின்னு சொன்னார், மூட்டு மட்டும் சரி பண்ணி கொடுத்துட்றேன், சும்மா கட்டு மட்டும் போட்டுத்தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்கன்னு தர்றவர், சரி ஓகே அது மட்டும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு மூட்டை மட்டும் ஏற்றி விட்டுட்டு கட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. நான் ஃபுல்லாக அதுக்கப்புறம் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை என்னோட அப்ளைனுக்கு அனுப்பிச்சுட்டு யோகேஷ்க்கு அனுப்பிச்சுட்டு அசோக் சார்கிட்ட எனக்கு கேட்டு சொல்லுங்கள் என்ன சப்ளிமெண்ட் சாப்பிட்டா சரியான கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் என்னோட அப்ளைன் வந்து அவர்கிட்ட கேட்டதுக்கு க்ளோஸ் ஃபார்மும் காம்பயாடெக்ஸ் அதுவும் அதுக்கப்புறம் கால்சியம் நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன், ஏன்னா எனக்கு பேக் பெயின் இருக்கும் வண்டியில் போயிட்டே இருந்தனால, ஆனால் பேக் பெயின் எப்பயோ சரியாயிடுச்சு எனக்கு, இருந்தாலும் என்ன அடிக்கடி நான் வண்டி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால கால்சியம் தொடர்ந்து சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த கால்சியம் தொடர்ந்து எடுத்துக்கோங்க, க்ளோஸ்ஃபார்மும் காம்பயாடெக்ஸ் மட்டும் ரெகுலராக சாப்பிட சொல்லுங்க அப்படின்னாங்க. சொன்னால் நம்புவீங்களா என்னன்னு தெரியல ப்ரோ, 15 டேஸில் எனக்கு சரியாயிடுச்சு, இப்போ நான் நார்மலாக பைக்கை ஓட்டிகிட்ருக்கேன், கியர் பைக்கே ஓட்டிகிட்ருக்கேன், ஏன்னா எனக்கு நான் ஹாஸ்பிட்டலில் இந்த எக்ஸ்ரே எடுக்க போனால் அந்த எக்ஸ்ரே எடுத்தவர் டாக்டரோட அதிகமாக சொல்லி பயமுறுத்திட்டாரு, காலை அப்படியே தான் ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுக்கிட்டே இருக்கணும், மடக்கக்கூடாது, ரெஸ்ட் ரூம் போனால் கூட ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது, கியர் பைக்கு இனிமேல் தொடவே கூடாது, என்ன வேலை பார்க்குறீங்க என்னன்னு கேட்டார், நான் எல்லாமே சொன்னேன் பைக்கில் தான் ஃபுல்லாக அலையணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இனிமேல் நீங்கள் கியர் பைக்கு தொடவே கூடாது, 2-3 மாதம் பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இது பயமுறுத்திட்டாங்க. அதனாலே எங்கள் வீட்டில் ஹாஸ்பிட்டல் போகணும் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா வெஸ்டிஜ் ப்ராடக்ட் நான் நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்றதுனால நான் எங்கேயுமே வரமாட்டேன், ஹாஸ்பிட்டல் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன், எவ்வளோ கம்பல் பண்ணாங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். இந்த இதை சாப்பிட்டு இப்போ நான் கியர் பைக் ஓட்டிகிட்ருக்கேன் நார்மலாக, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்கு, ஏன்னா எனக்கு கிக்கர் மட்டும் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெயின் இருக்குது, ஆனால் நார்மலாக உட்காந்து செல்ஃப் ஸ்டார்ட் உட்காந்து இன்னும் நான் ஒரு 15 டேஸ்லேயே நான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதே நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னா சத்தியமாக முடியாது, 3-4 மாதம் படுத்த பெட்டில் தான் படுக்க வச்சுருவாங்க, போல்டு நட்டு போடணும் அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகி காலே கலந்தரகோலம் ஆகியிருக்கும். ஏன்னா எனக்கு ரிலேட்டிவ் வந்து இன்னமும் அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி காலை சாச்சு தான் நடந்துகிட்டு இருக்காங்க, அவரை பார்த்ததுலேருந்து நான் ஆஸ்பத்திரிக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ நார்மலாக நான் நடந்துகிட்டு இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்குது. க்ளோஸ்ட்ரம் பற்றி இன்னொன்று சொல்லணும்னா, என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பான், அந்த இதில் க்ளோஸ்ட்ரம் நான் பார்க்கும்போது நல்லா ஹைட்டு வெயிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
சரின்னு சொல்லிட்டு நான் எடுக்கும்போது என் பையனுக்கும் அதை எடுக்க சொன்னேன். அவனுக்கு 12 வயசு ஆகுது, அவனே எடுக்க சொன்னேன். இப்போ எடுத்து ஒரு 1 மந்த் இருக்கும் அவனுக்கு. எடுத்ததுலேருந்து கொஞ்சம் ஹைட்டாக வந்திருக்கான், எங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. அப்படின்ற போது சப்ளிமெண்ட்லாம் வேற லெவல் ப்ரோ. ஏன்னா உங்களுக்கு ரேட்டும் சீப்பாக இருக்குது. இப்போ எங்கள் அப்பாவுக்கு சொல்லியிருந்தேன், அவருக்கு 30,000 ரூபா நான் செலவு பண்ணியிருந்தாலும் ரிசல்ட் இருந்திருக்காது. வெறும் 1,150 ரூபாவில் பெரிய லெவலில் ரிசல்ட் இருக்குன்னா அது எங்கள் அப்பாவுக்கு பண்ணாடந்து ஒரு 2 மாதத்துக்கு மேலே இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக கூட கண்ணில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கப்பா, அந்த மாதிரி பழைய ப்ராப்ளம் இருக்கான்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைப்பா, நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்றாரு. அதுக்கு அவருக்கு வந்து நான் ஸ்பைடர்மேன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இடையில அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வந்துச்சு, ரொம்ப வந்து அவர் மாதிரி உடம்பு முடியாமல் ரொம்ப படுத்துட்டாரு. அப்போ அவருக்கு அந்த சளி தொந்தரவு நிறையா இருந்துச்சு. அப்போ நான் ஆம்லா கொடுத்தேன், ஸ்பைரன்லா கொடுத்தேன், அந்த சளி தொந்தரவு ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ ஸ்பைரன்லா மட்டும் சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா ஸ்பைரன்லானா நரம்பு தளர்ச்சி இந்த ப்ராப்ளம்லாம் வராது. ஏன்னா அவருக்கு 75 வயசுனால கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுனாலே நரம்பு தளர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். அந்த ப்ராப்ளம் அவருக்கு வர, அதாவது வந்த ப்ராப்ளம் இல்லாமல் வராமல் இருக்கணுன்றக்காகவும் நான் இப்போ சப்ளிமெண்ட் கொடுத்துட்ருக்கேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 7 சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டுருக்கேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா எடுத்துக்கிட்டுருக்கேன், குளோஸ்ட்ரம் எடுத்துக்கிட்டுருக்கேன், நோனி எடுத்துக்கிட்டுருக்கேன், கால்சியம் எடுத்துக்கிட்டுருக்கேன், குளுக்கோசிமெண்ட் எடுத்துக்கிட்டுருக்கேன். என் ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா வெஸ்லிம், அவங்க கொஞ்சம் இதாக இருப்பாங்க, வெஸ்லிம் எடுத்துக்கிட்டுருக்காங்க. ஸோ ஃபேமிலி முதற்கொண்டு ஒரு 7 சப்ளிமெண்ட்டுக்கு தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லை. தைரியமாக யாருனாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 10 சப்ளிமெண்ட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வரவே வராது. இதை பற்றி நான் சொல்கிறத பற்றி கொஞ்சம் இதாக இருந்தாலுமே நீங்கள் ஹெல்த் சப்ளிமெண்ட் ட்ரைனிங் எல்லாரும் பாருங்கள். ஏன்னா நான் அதை பார்த்து தான் இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறதும் நம்பிக்கை எடுத்து பண்ணுறதும். நம்ம அசோக் சார் எடுத்த ஏரியா மேனேஜர் அசோக் சார் எடுத்த அந்த ட்ரைனிங்கை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இதை. ஏன்னா நம்ம இப்போ நாம் சாப்பிட்லாம், வேறு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணால் எதுவும் சொல்லுவாங்களோ வைப்பாங்களோன்ட்டு நிறையா பேருக்கு தயக்கம் இருக்கும். நீங்கள் அந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அந்த தயக்கமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா 2 பார்ட்டாக எடுத்துருப்பாங்க, ரெண்டுமே பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக நீட்டாக சொல்லியிருப்பார். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே எந்த ஒரு தயக்கமும் இருக்காரு. எல்லாத்துக்கும் சப்ளிமெண்ட் கொடுத்தா நல்ல ஒரு சக்ஸஸ். இதில் நம்ம மித்த நம்ம இதை விட இதில் சப்ளிமெண்ட்ல அக்ரிகல்ச்சர்லையும் நல்ல பிவி, நல்ல ஒரு இன்கமும் இருக்குது. ப்ளஸ் நம்ம ஹெல்த்தும் வந்து அதில் இருக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சரி ப்ரோக்கு, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ. விசுகா, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா யோசி பாருங்க, அவங்களோட அப்பாவுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தது, ஆப்ரேஷன் பண்ணணும், வயசாயிடுச்சு. ஆப்ரேஷன் பண்ணாலும் அவரால் வந்து 30 நாளைக்கு எதுவுமே பார்க்க முடியாது, வெளிச்சம் பார்க்க முடியாது. ஆப்ரேஷன் பண்ணாலும் கொஞ்சம் டேஞ்சர் தான், ஏன்னா வயசு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்மளோட வெஸ்டியோட சப்ளிமெண்ட் கொடுத்து இந்த அளவுக்கு கியூர் ஆயிருக்குன்னா யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு மேஜிக் பண்ணிட்டு இருக்கு நம்மளோட சப்ளிமெண்ட். இது வரையும் ஒரு 1 லட்சம் கேஸுக்குல ஒரு கேஸ் மட்டும்தான் இந்த மாதிரி. இன்னும் எவ்வளோ கேசஸ் இருக்கு தெரியுமா, இந்த மாதிரி எவ்வளவு ஒரு மேஜிக்கான ரிசல்ட் எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு கிரேட் ரிசல்ட் நம்மளோட சப்போஸ் கொடுத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ சோ மச் ரமேஷ் சார் ஃபார் யுவர் ஷேரிங் சார், தேங்க்யூ சோ மச். அடுத்தது திருச்சியில இருந்து பாஷா சார், நீங்க ஷேர் பண்ணலாம். ஹலோ, ஹலோ கேக்குதா? ஓகே ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு வந்து ரெஸ்போ கேர் அண்ட் ஸ்பைரலோட நான் பத்தி பேசலாண்டு. ரெஸ்போ கேர் வந்து நான் கிட்டத்தட்ட 1 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எங்க இதுல ஒரு இது நடந்ததுனால எல்லாத்துக்கும் ஷர்பத் அது இதுன்னு கொடுத்தாங்க, நான் குடிச்சிட்டேன். அது இல்லாம இங்க திருச்சியில நிறைய மழை, அந்த மலையில நனைஞ்சு நல்ல சளி. மத்தியானமே என்னால வேலையிலே உட்கார முடியலன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு சாயந்தரம் ஒரு மாத்திரை, மறுநாள் காலையில ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை. இப்போ நான் எந்த இதுவுமே இல்லை, 3 மாத்திரை தான் நான் சாப்பிட்டேன். அதாவது இது நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ ரெஸ்போ கேருடைய ரிசல்ட் வந்து தி பெஸ்ட். எனக்கு அந்த சளி வந்ததும் தெரியல, கொஞ்சம் ஃபீவரிஷா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுவும் போயிருச்சு. இப்போ இதுவே யோசிச்சு பாருங்க, இப்போ இருக்கிற டைம்ல சளின்னு சொல்லி சும்மா போய் எங்கேயாவது காமிக்கணும்னு போனாலே போதும், உடனே நீ போய் டெஸ்ட் எடுத்துட்டு வா, இது போட்டியா அது போட்டியா, அந்த ஊசி போட்டியா இந்த ஊசி. ஏன்னா அதெல்லாம் எதுவுமே இது பண்றது இல்லை. ஏன்னா நான் வந்து நோனி எடுத்துட்டு இருக்கேன், ஸ்பிருலினா பத்தியும் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு வந்து லஞ்சு இந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், திடீர்னு சாப்பிடுவேன், திடீர்னு ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸ்பிருலினா வந்து இந்த சுருள் பாசின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு இது, கடல்ல கிடைக்கிற ஒரு அருமையான ஒரு மருந்து. அது அதை பத்தி நான் பார்க்கும் பொழுது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 100 கிராம் ஸ்பிருலினால 1 kg ஆஃப் வெஜிடபிள்ஸ் உடைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை எடுக்க ஆரம்பிச்சேன்.
ரிசல்ட் உண்மையிலே சூப்பரா இருக்கு. ரெஸ்போ கேரா இருக்கட்டும், ஸ்பிரில்லனா இருக்கட்டும், நோனி ஃபிளாக்ஸ் ஆயில், கிட்டத்தட்ட நான் ஆறு வகையான, இப்போ ஷரீஃப் ப்ரோவும் சாப்பிட்டே காமிச்சாரு, நான் கிட்டத்தட்ட நான் டெய்லி ஒரு ஆறு வகையான இது சப்ளிமெண்டரிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். குறிப்பா நான் வந்து ரெஸ்போ கேரும் ஸ்பிரில்லனா சொல்லணும்னு நினைச்சேன். டு த கோர் பெஸ்டா இருக்கு. சளி, ஆஸ்மா, வீசிங், இது எது இருந்தாலும் எடுத்துரும். இதுலயும் முக்கியமா என் பையனுக்கு வந்து இந்த புகை, சாம்பிராணி புகை எல்லாம் இருந்துச்சுன்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருவான் பெரியவன். அவன் முதல்ல இதெல்லாம் எடுத்துக்க மாட்டான். ஒரு ரெண்டு தடவை கொடுத்தேன், மூணாவது தடவை இப்ப அவனுக்கே கொஞ்சம் பிரீதிங் ப்ராப்ளம் இருந்தாலும் அவனே கேட்கறதே இல்லை, எடுத்து அவனே சாப்பிட்டுக்கிறான். நான் எடுத்து எல்லாமே இங்க முன்னாடியே தான் வச்சிருப்பேன், அவரே எடுத்து சாப்பிட்டுக்கிறாரு. ஸோ அது மாதிரி ஸ்பிரிலினா பிளஸ் இது ஸ்பெக்ட் சூப்பர் ரிசல்ட், இது எல்லாமே யூஸ் பண்ணி உங்க ஹெல்த்தை பாத்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அடுத்தது லலிதா மேம், உங்களுக்கு நான் அன்மியூட் பண்றேன், நீங்க ஷேர் பண்ணலாம் மேம். லலிதா மேம் மெசேஜ் பண்ணுங்க. அப்டேட்ல மேம், ஹலோ மேம், இருக்கீங்களா? உங்களுக்கு அன்மியூட் ஆயிருக்கு, பேசலாம். லலிதா மேம், உங்களோட மைக் ஆன்ல தான் இருக்கு, நீங்க பேசலாம், உங்களோட வாய்ஸ் கேட்கல சுத்தமா. ஓகே, உங்களோட நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும். அடுத்து நான் விஷ்ணு பிரியா மேம் அட்மிட் பண்றேன். விஷ்ணு பிரியா மேம், உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் என்ன ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு டேண்ட்ரஃப் கோம்போ தான் ரிவ்யூ கொடுக்க போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டீப் கிளென்ஸ் ஷாம்பு, அந்த கிரீன் கலர் இருக்க ஷாம்பு பிளஸ் ஹேர் ஆயில் பிளஸ் ஹேர் மாஸ்க், இந்த ரெண்டு மூணு ப்ராடக்ட்மே பாத்தீங்கன்னா என்னுடைய லைஃப்ல வந்து ஒரு பெரிய மேஜிக் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும். யா எத்தனை பேர் வந்து டேண்ட்ரஃப் வந்து செலவு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நானும் என் தங்கச்சி நிறைய செலவு பண்ணிருக்கோம். மூணு நாலு வருஷமா இருக்குன்னா கிட்டத்தட்ட நாங்க 30,000-40,000 கிட்ட டேண்ட்ரஃப்கே செலவு பண்ணிருக்கோம். ஏன்னா வந்து எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இது ஒரு ஜீன் ப்ராப்ளம், டேண்ட்ரஃப்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஷாம்பூஸ் ட்ரை பண்ணோம், இன்டேக் எடுத்தோம், டாக்டர்கிட்ட போனோம், எதுக்குமே அசராத அந்த டேண்ட்ரஃப் வந்து சரி டிஏவை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா வீட்டுல இருந்து எல்லாத்தையும் அரைச்சுக்கிட்டாங்க, எதுக்குமே எங்களுக்கு வந்து அந்த டேண்ட்ரஃப் வந்து கொஞ்சம் கூட வந்து அசரவே கிடையாது அந்த தலையில. அந்த டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு உங்களுக்கு தெரியும். டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா பயங்கர ஹேர்ஃபால் இருக்கும், முடியே சுத்தமா வளராது, அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எண்ணெயும் வைக்க முடியாது அந்த தலையில, எண்ணெய் வைக்கலாம் வந்து மண்டை ஹீட் ஆகும், அந்த ஹீட் ஆகுதுல நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அந்த மாதிரி பெரிய இஷ்யூஸ் எல்லாம் டேண்ட்ரஃப்ல வந்து நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாம எப்ப பார்த்தாலும் தலையில எண்ணெய் ஊறிக்கிட்டே இருக்கும், அந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்றதுக்கு போதும் ஆயிடும், அது வந்து நம்ம வெளியவே போக முடியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு. எனக்குலாம் டேண்ட்ரஃப் யாருமே அந்த அளவுக்கு டேண்ட்ரஃப் பாத்துக்க மாட்டாங்க, பட் எங்க ரெண்டு பேர் ஹேர்லயும் வந்து அவ்வளவு டேண்ட்ரஃப் இருக்கும், தலை எப்ப பார்த்தாலும் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும், எங்களுக்கு வெளியே போறதுக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்கும். ஆனா வந்து சரி நான் வெஸ்டீர்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது, பட் சரி ஓகே நம்ம வந்து சொல்லியிருக்காங்க டீப் கிளென்ஸ் ஷாம்பு ஆயிலி ஹேருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க அதை ரெண்டு பேரும் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். வாங்கி யூஸ் பண்ண மூணு வாஷ் நாலு வாஷ்லயே வந்து நல்ல ரிசல்ட் இருந்தது, டேண்ட்ரஃப் குறைஞ்சது பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஹேர் மாஸ்க், அதுல வந்து போட்டிருந்தாங்க ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்த்துக்கோசரம் தான் அந்த ஹேர் மாஸ்க் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த ஹேர் மாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணோம், பட் அது வந்து கரெக்டா நம்ம யூஸ் பண்ணக்குள்ள என்ன ஆகுதுன்னா, டேண்ட்ரஃப் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ட்ரை ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும், பட் ஆனா அந்த ஸ்கேல்ப் நம்ம யூஸ் பண்ணும் போது வந்து நல்லா ஸ்கேல்பும் ஸ்ட்ரென்தனா இருக்கு, பட் அந்த முடி நல்லா மாய்ஸ்சரைசராகவும் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஆயிலி டீப் கிளென்ஸ் ஷாம்பு, ஆயிலி ஷாம்பு வந்து அது கொஞ்சம் ட்ரை ஆகும், அந்த ட்ரைனஸ்ல வந்து பவுன்சியா தான் தெரியும் நம்ம ஹேர். ஆனா பட் நம்ம ட்ரை ஆகாம அந்த ஸ்பிரிட்டன்ஸ் வராம தடுக்கணும்னா வந்து அந்த ஹேர் மாஸ்க் வந்து நீங்க குளிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹேர் மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சாஃப்டனாவும் இருக்கும். அது இல்லாம நமக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில், நம்ம ஹேர் ஆயில் எல்லாம் சொல்ல போனா சான்ஸே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு முறை போடும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல அந்த ஸ்மெல்லு, பட் இருந்தாலும் ஓகே என்னுடைய தங்கச்சிக்கு வந்து அது யூஸ் பண்ணா ஹேர் ஆயில், பட் என்னை விட அவளுக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது அந்த ஹேர் ஆயில். சரி ஓகே எனக்கு ஒத்துக்கலினாலும் பரவாயில்ல, நம்ம இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணக்குள்ள அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஹேர் நல்லா சில்கியாவும் நல்லா சாஃப்டாவும் இருக்கு, நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கிடைக்குது. அது இல்லாம தேங்காய் எண்ணெய் வைக்கும் போது எனக்கு பிசு பிசுப்பு இருக்கும், பட் ஆனா வந்து இந்த ஹேர் ஆயில பிசு பிசுப்பு இல்லை, நல்ல ஒரு ஷைனிங் லுக் தான் கிடைக்குது.
அது மாதிரி நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு அந்த மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டூ டேஸ் கழிச்சு தான் திருப்பி ஆஷ் வாஷ் பண்ணுவோம். அந்த நடுவில் நீங்க ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் தெரியும். அது இல்லாம எனக்கு வளராத இடத்துல கூட முடி வளர்ந்து இப்ப நல்லாவே ரிசல்ட் இருக்கு பேபி ஹேர்ஸ் அண்ட் பாக்குறதெல்லாம். அதனால வந்து இப்ப வந்து இதுல எக்ஸ்பெரிமெண்டே நாங்க பண்ணி பார்த்தோம். 1 week வந்து நாங்க வந்து எங்களுக்கு வந்து ஷாம்புவே இல்லை, பட் அது ஆர்டர் போட்டு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. அந்த 1 weekல பாத்தீங்கன்னா வீட்டுல பெரிய கலவரமே ஆயிடுச்சு எனக்கு என் தங்கச்சிக்கும் ஷாம்பு கிடைக்காம. அதுல நான் வந்து வேற ஷாம்பு ஒன்று யூஸ் பண்ண முடி நார் மாதிரி ஆயிடுச்சு, ஸ்க்ரப் அந்த பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப் மாதிரி ஆயிப்போச்சு. அப்போதான் வந்து எங்க ப்ராடக்டோடைய உண்மையான ரிசல்ட் எங்க அப்ரூவ் வந்து வாங்கி ஒரு 2 wash பண்ணதுக்கு அப்புறம் நம்ம முடி வந்து நார்மலா ஆயிடுச்சு. ஆனா எல்லாரும் சொன்னாங்க நீ 1 weekலயே உனக்கு முடியெல்லாம் கொட்டிடுச்சுன்னா. நான் தைரியமா சொன்னேன் எனக்கு வெஸ்டேஜ் இருக்கு, நான் அந்த திருப்பி நான் அதை யூஸ் பண்ணி கூட என்னால முடிய வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எல்லாருக்குமே சொல்றேன் டேண்ட்ரஃப் கோம்போ அப்படின்னு கேட்டாவே நம்ம வெஸ்டேஜ் வந்து தைரியமா எடுத்துடலாம். 3 wash 4 washலயே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தரும். அதுவும் இல்லாம திருப்பி டேண்ட்ரஃபே வரல. எனக்கு 3 months மேல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு டேண்ட்ரஃப் சுத்தமா என் தலையில இல்ல, நல்லா கிளீனா இருக்கு, ஹேர் நல்லா ஹெல்த்தியா இருக்கு, சில்கியா இருக்கு. அதெல்லாம் அது இல்லாம நல்லா பவுன்ஸியும் திக்னஸும் இருக்கு ஹேர்ல. அது இருந்தாலே நம்ம வந்து இன்னும் கான்பிடென்ட்டா ஒர்க் பண்ணலாம். அதனால என்னுடைய ரிவ்யூ என்னுடைய பெஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே தான். அது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்கு கூட இருக்கு, பட் எனக்கு இப்ப போன்ல இல்லை. நான் நாளைக்கு வந்து நான் குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் ஃபீட்பேக் மேம். அடுத்ததா மேம் உங்களோட ஹலோ சார், குட் மார்னிங் சார், கேக்குதுங்களாங்க சார்? குட் மார்னிங் கேக்குது மேம், பேசலாம். ஓகே சார், நான் பிபி கிரீம் பத்தி என்னோட ரிவ்யூ சொல்றேங்க சார். நான் வந்து மேக்கப் ஐட்டம்லாம் அவ்வளோக்கா பியூட்டி ப்ராடக்ட்லாம் எடுத்துக்க மாட்டேன். சும்மா டால்கம் பவுடர் போடுறதோட சரி, ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும் ஃபேஸு. அப்புறம் தான் யூடியூப் சேனல்ல நான் இந்த பிபி கிரீம் பத்தி பார்த்தேன், சரி வாங்கி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார். ரெகுலரா எடுத்துக்க மாட்டேன், எங்காச்சும் வெளியே போறப்போ அப்படித்தான் யூஸ் பண்றது. ஆனால் அப்படி போடுறப்போ எனக்கு நல்ல ஃபேஸு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நல்ல அப்புறம் பாக்குறவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கேன் இன்னைக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது நான் போடாம இருந்தப்பவும் போட்டதுக்கு அப்புறம் எனக்கே நல்ல சேஞ்ச் தெரிஞ்சுது ஃபேஸ்ல. நல்லா பிரிஸ்கா ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நல்லா பிரைட்டா நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும் அந்த கிரீம் போடுறப்பல. எனக்கு நல்லா ஃபேஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் லாஸ்ட் வீக் எங்க அக்கா பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அவங்களும் 2 நாள் போட்டா போட்டு சித்தி நல்லா இருக்கே இது என்ன கிரீம் அப்படின்னு சொன்னா. அப்புறம் நான் சொன்னேன் சரி எனக்கு வாங்கி குடிச்சித்தி ரொம்ப நல்லா இருக்கு, போடப்பவே நல்லா ஒரு மாதிரி நல்லா இருக்கு ஃபேஸுக்கு, டிஃபரெண்ட் தெரியுது எனக்கு மத்த கிரீம் போடுறப்ப அப்படின்ட்டு. அதாங்க சார், அதான் ஷேர் பண்ணணும்னு சொன்னேன். ஓகேங்க சார், தேங்க்யூ. ட்ரைனிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். நான் இந்த 2 months ரெகுலராகவே ட்ரைனிங்ல அட்டெண்ட் பண்றேன், இதை சொல்லணும்னு நினைச்சேன். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். மேம் ஒரே ஒரு விஷயம், இப்போ பிபி பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா நம்ம வெளியில இந்த ஃபேர் அண்ட் லவ்லி இந்த கிரீம் அந்த கிரீம் அதுக்கு பதிலாக இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இதை வாங்கலாம், கரெக்ட்டா? ஆமாங்க சார், அப்படித்தான் யூஸ் பண்றாங்க ஃபேஸ் பண்ணிட்டு போற மாதிரி. ஏன்னா கேக்குறா, இப்போ எல்லாரும் ஜென்ஸா இருக்கும் லேடிஸா இருக்கும் வெளியில போறோம்னா கண்டிப்பா எல்லாருமே ஒரு கிரீம் வச்சிருப்பாங்க. இப்போ ஜென்ஸ்க்கு ஒரு தனியா கிரீம் இருக்கு, லேடிஸ்க்கு. இப்ப நம்ம பழைய காலத்துல கேள்விப்பட்டிருக்கோம் பேரன் லவ்லி பேரன் லவ்ஸ் நிறைய கிரீம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும் போது அது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு இப்ப வந்து நீங்க பிபி பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது, ஒரு பெனிஃபிட் தெரியுது, அது மத்தவங்களுக்கு ஃபீல் பண்ணுங்க. சொல்றது கண்டிப்பா கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியுதுங்க சார். சூப்பர் சூப்பர் கிரேட். ஏன்னா இதை நான் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி கிரீம் கிளம்பி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எதுக்கு யூஸ் பண்ணுறது தெரியாது, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனா இது நம்ம இவ்வளவு இப்ப நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் சேரிங் மேம், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்தது அபிதா. அபிதா மேம் நீங்க அன்மீட் ஷேர் பண்ணலாம். அபிதா மேம் சார், குட் மார்னிங். என்னோட ரிவ்யூ வந்து ரைஸ் பிரான் ஆயில். எனக்கு வந்து கொஞ்ச நாளாவே பேக் பெயின் அதிகமா இருந்துகிட்டே இருந்துச்சு, பட் நான் மெடிசன் எடுத்துக்கிட்டு சித்த ஆயிர்வா எல்லாமே ட்ரை பண்ணேன், பட் எதுவுமே எனக்கு ஸ்போர்ட்டிவா கொடுக்கவே இல்லை. பட் ஜாயின் பண்ணி 1 month தான் ஆகுது ரைஸ் பிரான் ஆயில். இதை நான் வந்து சும்மா இதெல்லாம் வந்து பார்த்தேன், சமைச்சோடனே எனக்கே வந்து ரொம்ப இல்லாம இப்போதைக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது சார்.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். ரைட் பேன் ஆயில் மூலமா நிறைய பெனிஃபிட் கிடைக்குதுன்னு மேடம் சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ சோ மச். இன்னொரு அபிதா மேபின்னு சொல்லி இன்னொருத்தவங்க நேம் கொடுத்துருக்காங்க, அவங்களோட ஃபுல் நேம் தெரியல. அபின்றவங்க நீங்க தானே, அது நான் அன்மியூட் கொடுக்குறேன். அபிதா மேரி நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன். அபிதா மேரின்னு சொல்லி ஒருத்தவங்க நேம் கொடுத்துருக்காங்க. அபிதா மேரியா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க பேசலாம். சரி ஓகே, உங்களோட நெட்ஒர்க் சரியா இல்ல. பர்வீன் மேம் அட்மிட் பண்றேன். பர்வீன் மேம் நீங்க அட்மிட் பண்ணி ஷேர் பண்ணலாம். பர்வீன் மேம் இருக்கீங்களா? பர்வீன் மேம், குட் மார்னிங் மேம், குட் மார்னிங், பேசலாம். நான் அஷூர் சோப் பத்தி பேசலான்ட்டு இருக்கேன் சார். அஷூர் சோப் யூஸ் பண்ணேன், நல்லா இருக்கு. அதோட ஸ்மெல் நல்லா இருக்கு. அந்த ஸ்கின் அலர்ஜி அது எல்லாமே போயிடுச்சு. ஒரு மாசமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது நல்லா இருக்கு. மற்ற சோப் யூஸ் பண்றதை விட இது நல்லா இருந்துச்சு. இதை யூஸ் பண்ணதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ல சொன்னேன். அந்த சோப் வந்து எனக்கு இப்ப வந்து ஒரு 10 சோப் ஆர்டர் வாங்கி போட்டு அப்ளை பண்ணி அதை ஃபேஸ்ல இருந்து எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா அழுத்தமா வந்து அது குறிக்க வராது. இது வந்து சாஃப்டா நல்லா இருக்கு. அதுல உள்ள ஃபேஸும் பிரைட்டா இருக்கு. ஒரு 10 செகண்ட் அப்புறம் அந்த ட்ரெஸ் போட்டு தேய்ச்சோம்னா உப்பு போத்து இருந்தது, மஞ்சள் கரை எல்லாமே பளிச்சுன்னு கிரைஸ் நல்லா இருக்கு சார். அவ்வளவுதான் சார், தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். இந்த அஷூர் சோப்பை பத்தி நானும் ஒரு விஷயம் சொன்னோம். இந்த அஷூர் சோப் இருக்குல்ல, இது கண்டிப்பா நானும் யூஸ் பண்றேன். என்னோட ஃபேஸ்க்கு நானும் யூஸ் பண்றேன். கண்டிப்பா வந்து நான் முன்னாடி எக்ஸிஸ் வரதுக்கு முன்னாடி நான் வந்து வேற ஒரு பிராண்ட்ல சோப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் பேர் சொல்ல விரும்பினா வேற ஒரு பிராண்ட் சோப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 16 வரைக்கும் நான் அந்த சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மேக்சிமம் என் ஏஜ்ல உள்ளவங்க, ஒரு டீனேஜ், ஒரு இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க மேக்சிமம் அவங்களோட ஃபேஸ்க்கும் ஹேர்க்கும் எல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, கரெக்டுங்களா? சீக்கிரம்லாம் எந்த விஷயத்தையும் மாற்ற மாட்டாங்க. என்னதான் ஒரு விஷயத்துல காசு கிடையாது, இன்கம் கிடையாதுனாலும் ஃபேஸ்புக்கும் ஹேருக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் அவங்க யாருமே மாற்ற மாட்டாங்க. ஆனால் நான் அந்த நேரத்தில் வெஷீஜ் மேலே இருக்கிற ப்ராடக்ட் தெரியுது. நான் அந்த சோப்பெல்லாம் தூக்கி போட்டு வெஷீஜோட சோப் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு வச்சு இந்த சோப் தான் யூஸ் பண்ணிட்டு என் ஹேருக்கு வந்து அஷூரோட ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேற மாதிரி ரிசல்ட் உண்மையாவே, முடி கொட்டுற ப்ராப்ளம் கிடையாது, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த சோப் யூஸ் பண்ணிட்டு ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். இந்த சோப் நீங்க போட்டாவே ஃபேஸ்ல ஒரு பிரைட்னஸ் சூப்பரா கிடைக்குது. நான் இந்த சோப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேக்சிமம் நிறைய பேர் இந்த சோப்பை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் நம்புறேன், கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பெஸ்டான ரிசல்ட் சோப்பா இது இருக்கு. தேங்க்யூ சோ மச் பர்வீன் மேம் ஃபார் யுவர் ஃபீட்பேக், தேங்க்யூ. அடுத்ததான் பரத். ஹாய் ஷெரீஃப் ப்ரோ, கேக்குதா ப்ரோ? ஆ கேக்குது ப்ரோ, குட் மார்னிங் ப்ரோ, பேசலாம். ஆ தேங்க் யூ. ஹாய் டீம், குட் மார்னிங் டு ஆல். நான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெஸ்டிஜோட மெயின் ப்ராடக்ட், ரெண்டு ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயுஷந்தியோட குளுக்கோ ஹெல்த், அப்புறம் வெஸ்டிஜோட நீம் கேப்சூல்ஸ். இத பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ஷெரீஃப் ப்ரோ போட்ட ஆடியோ நேத்தி, நீ போட்ட உடனே ஃபர்ஸ்ட் நேம் லிஸ்ட் கொடுத்துறேன். நேத்து ஜெயக்குமாரி மேடம் கொடுத்துறேன். ஏன்னா இது வந்து எங்க ஃபேமிலியில ஒரு மெயின் பர்சன், எங்க அப்பாவுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஜூன் மந்த் நான் இதில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும் போது தான் எங்கள் அப்பாவுக்கு, பிஃபோர் ஏப்ரலில் தான் எங்கள் அப்பாவுக்கு சுகர் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுக்கும் போது சுகர்னு காமிச்சது. நார்மல் சுகர் லெவல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக 100 to 120 அந்த ரேஞ்சில் இருந்தால் நார்மல் சொல்லுவாங்க. 150 கிராஸ் ஆகி போயிடுச்சுன்னா அது டயபெட்டிஸ் தான், அது 200 கிராஸ் ஆகிடுச்சுனா ஹை டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு டெஸ்ட் எடுக்கும் போதே 225+ ஏப்ரல் மந்தில்,
ஓகேவா? கண்டினியூஸா ஒரு 3 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா ஜூன் வரைக்கும் சாப்பிட்டாரு. அதாவது இங்கிலீஷ் மெடிசன் எல்லாருக்கும் தெரியும், பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல நார்மலா மந்த்லி மந்த்லி டெஸ்ட்டுக்கு போயிட்டு இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டாரு. 30 டேஸ்க்கு இங்கிலீஷ் மெடிசனோட மருந்து செலவு எவ்வளோன்னு எல்லாருமே தெரியும். அதுவும் டயபெட்டிஸ்க்கு இங்க கடலூர்ல ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். 30 டேஸ்க்கு 3000. ஓகேவா? நல்லா நோட் பண்ணீங்க, 3000க்கு மெடிசன் வாங்கி சாப்பிட்டேன் 30 டேஸ்க்கு. ஓகேவா? ஆனா கண்டினியூஸா 3 மந்த்ஸ் சாப்பிட்ட எஃபெக்ட் ஜூன் மந்த்ல எங்க அப்பாவோட சுகர் லெவல் 325 and 300. ஆனா சாப்பாடு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே கண்ட்ரோல் இருந்துமே 300 ரீச் ஆயிடுச்சு. என்ன ரீசன் பார்த்தா இங்கிலீஷ் மெடிசனோட எஃபெக்ட் அவ்வளவுதான். ஏன்னா இப்ப எல்லாருமே தெரியும் டயபெட்டிஸ் ஒரு எல்லா ஹாஸ்பிட்டல் பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா டயபெட்டிஸ் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கியூர் பண்ணணும்னு மாத்திரை கொடுக்கல, எல்லாருமே அவங்க திருப்பி 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 வந்து மருந்து வாங்கி சாப்பிடணும், அவங்க பிசினஸ் டெவலப் பண்ணதுக்கு நம்மளால ஆளாக்கிட்டு இருக்காங்க இது எல்லாருமே. ஆனா இது எல்லாருக்கும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த எங்க ஹாஸ்பிட்டல் இங்க கடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா டோக்கனே கிடைக்காது. பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 300 to 400 டயபெட்டிஸ் பேஷன்ஸ் ஒரே டாக்டர் பாக்குறாரு காலையில இருந்து நைட் வரைக்கும். ஃபீஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 700 வாங்குறாரு. பாத்துங்க டாக்டர் ரேஞ்ச் இதுலயே தெரிஞ்சுங்க. எங்க அப்பாவோட சுகர் லெவல் 225 to 300 வித்தின் 3 மந்த்ஸ்ல மாத்திரை இவ்வளவு செலவு பண்ணி சாப்பிட்டு. ஆனா நான் ஜூன் மந்த் ஜாயின் பண்ண உடனே நான் வெஸ்டிஜ் வீடியோஸ் நிறைய பார்த்தேன், எல்லாம் பார்த்து அப்புறம் சதீஷ் ப்ரோட்ட தான் இந்த மாதிரி சுகருக்கு என்ன கேப்சூல் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டேன். சதீஷ் ப்ரோ லிஸ்ட் கொடுத்தாரு, ஒரு 5 லிஸ்ட் கொடுத்தாரு. அதுல இப்ப டாப்பா எது சாப்பிட்டா நல்லா கிரும் வித் சதீஷ் ப்ரோ ஒரு 3 லிஸ்ட் கொடுத்தாரு. என்னன்னா ஆயுஷ் சந்தியோட அஸ்வி இது அதாவது குளுக்கோ ஹெல்த் வெஸ்டிஜ் நீம் அப்புறம் ஸ்டீவியா இது 3 சாப்பிடும் கியூர் அப்படின்னு ஜூன் மந்த் ஃபுல் ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்தேன், 3 வாங்கி கொடுத்தேன். பட் ஆனால் ஸ்டீவியா வந்து எங்க அப்பா டீல போட்டு குடிக்க டேஸ்ட் மாறுது பிடிக்கல நரிச்சி அதை ஸ்கிப் பண்ணிட்டாரு. ஒன்லி ஆயுஷ் சாந்தியோட குளுக்கோ ஹெல்த்தும் வெஸ்டிஜ் நீமும் தான், இது ரெண்டும் தான் ஜூன் மந்த் ஃபுல்லா சாப்பிட்டாரு. ஓகேவா? ஜூன் மந்த் சாப்பிட்டுட்டு இப்ப வந்து ஹாஸ்பிட்டல் போகல, பிளட் டெஸ்டிங் எல்லாம் இப்ப வீட்டுலயே மிஷின் வாங்கிட்டோம். ஹாஸ்பிட்டல் போன நிறைய பிளட் வேஸ்டா சொல்லிட்டு வீட்டுல பிளட் டெஸ்டிங் மிஷின் வாங்கிட்டோம். 10 டேஸ் கொஞ்சம் செக் பண்றோம். ஓகேவா? ஜூன் மந்த் டெஸ்ட் பண்ணோம், 300 இந்த சுகர் லெவல், 1 பாக்ஸ் ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். எவ்வளவு வந்துச்சுன்னா 275 வந்துச்சு, 25 ரெடியூஸ் தான் ஆச்சு. இது வந்து நான் எந்த ஒரு ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது, ஓப்பனா பேசிருக்கேன், டிரான்ஸ்பரண்டா பேசிட்டு இருக்கேன். ஓகேவாங்களா? எங்க அப்பாவுக்கு நடந்த இன்சிடென்ட். ஓகேவா? ஜூலை மந்த் திருப்பி ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்தேன், 275 இந்த சுகரு யாரும் நம்ப மாட்டீங்க மேஜிக் பண்ணது, 175 வந்துருச்சு. இது வந்து ஒரு காட்ஸ் கிரேஸ்ல ஓப்பனா பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? 175 இப்ப ஆகஸ்ட் மந்த் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? இப்ப நேத்து எடுத்தாரு 150 வந்திருக்கு சுகர் லெவல். இது வந்து எப்படின்னு தெரியல, எனக்கே என்னால நம்ப முடியல. நான் வந்து சும்மா சொல்றாரு அப்பா இன்னொரு டைம் அப்படியே நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு டைம் எடுத்தாரு நம்பல ரிசல்ட், இன்னொரு டைம் எடுத்தாரு அதே 150, திருப்பி 3வது டைம் எடுக்க சொன்னா 150, ஒரு பாயிண்ட் கூட மாதிரி 150 சுகர் ரேஞ்ச் இன்னைய ரேட்டுக்கு. இப்ப நேத்து ரேட் பாத்தீங்கன்னா 150. பாத்துங்க 3 மந்த்ஸ்ல சுகரோட லெவல், அதுவும் டயபெட்டிஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஒரு வேர்ல்டுல ஒரு கொடிய நோய் எல்லாருக்கும் சொல்லுவாங்க டயபெட்டிஸ். ஆனா எல்லாம் சொல்றாங்க ரொம்ப ரொம்ப கொடிய நோய். அதனால வீட்டுல இப்ப பாத்தீங்கன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா அபோவ் 40+ இப்ப சுகர் வர ஆரம்பிச்சிச்சு. இங்கிலீஷ் மெடிசின் போயிட்டு லைஃபை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, கண்டிப்பா 100% சைட் எஃபெக்ட் ஆகுது, அதுவும் கியூர் ஆகாது. நோட் பண்ணி வச்சுங்க, 100% அடிச்சு சொல்றேன் கியூர் ஆகாது உங்களுக்கு. ஓகேங்களா? அவங்க பிசினஸ்க்காக அவங்க பாக்குறாங்க. நம்ம வெஸ்டிஜோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க, இது ப்ரொமோஷனுக்காக கிடையாது, ஓப்பனா இருக்கிற எஃபெக்டை நான் சொல்றேன், ஃபேக்டை சொல்றேன். ஓகேங்களா? இது வந்து 100% ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து நான் வந்து 3 மந்த்ஸ்ல இந்த ரிசல்ட்டை பார்த்துருக்கேன் எங்க அப்பாக்கு டைரக்டா. ஓகே? அதனால யாருக்கு டயபெட்டிஸ்னா நீங்க கண்ணை மூடிட்டு இதை இந்த 2 ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? குளுக்கோ ஹெல்த்தும் நீமும். ஓகேவா? காலையில மதியம் நைட். ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிஞ்சி 1010 ஆச்சு, 1010 ஆச்சு. எவ்வளோ நமக்கு பிவியும் கொடுத்துறாங்க, 35 PV ஆட் ஆயிருது. ஓகேங்களா? இதோட நமக்கு என்ன வேணும்? அதுவும் இல்லாம நமக்கு இந்த மாசம் பாத்தீங்கன்னா எனக்கு 2 சோப்பு ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. இத மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இந்தியால ஏதாவது இருக்குதா? அப்படி இது வரைக்கும் என்னோட லைஃப்லயும் பார்த்ததுல எங்க ஃபேமிலியில யாருமே, எங்க அப்பா எல்லாம் என்னடா இப்படி இல்லாமடா நடக்குது இதெல்லாம் என்னடா இது, எங்க அப்பாவுக்கு 55 வயசு, என்னடா 55 வயசுல இந்த மாதிரி ஒன்று பார்த்ததே இல்லையாடா அப்படின்னு கேக்குறாரு. சரி, அதனாலதான் இதை ஜஸ்ட் ஷேர் பண்ண நேத்துல இருந்து கேட்டுருந்தேன். ஓகே, தேங்க்யூ சோ மச் ஹரி ப்ரோ ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ, தேங்க்யூ. சூப்பர் சூப்பர், கிரேட் கிரேட் ப்ரோ, கண்டிப்பா வேற மாதிரி. கண்டிப்பா நீங்க ஒரு 10,000 ரூபாய் நான் இன்கம் எடுத்திருக்கேன்னு சொன்னா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பான்னு தெரியல. உங்க அப்பாவுக்கு சுகர் லெவல் இந்த அளவுக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லும் போது, நம்மளோட வெஸ்டிஜோட சப்ளிமெண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் நமக்கு எப்பவுமே முக்கியம், கரெக்ட்லாம் காசை விட நமக்கு பேரண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம், கரெக்ட்லாம். நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளோட வெஸ்டிஜோட சப்ளிமெண்ட்ஸ் மேஜிக் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்குன்னா கண்டிப்பா மிகப்பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ உங்களோட ஸ்பீச்க்காக. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. கிரேட். கண்டிப்பா டீம், கண்டிப்பா சுகர் ரிலேட்டட் ப்ராப்ளம் யாரா இருந்தாலும் உங்க ஃபேமிலியில உங்க அம்மா அப்பாக்கு
உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் கண்டிப்பா இந்த இவர் சொன்ன சஜஷன் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டவுட்டா இருந்தா கண்டிப்பா இவரோட நம்பர் நம்ம ஷேர் பண்ண குரூப்ல இவர்கிட்ட நீங்க இண்டிவிஜுவலா சஜஷன் கேட்கலாம். கண்டிப்பா ஹெல்த்ன்றது எல்லாருக்கும் முக்கியம். அதுவும் சுகர் வந்து மேக்சிமம்க்கு மேக்சிமம் எல்லாருக்குமே சுகர் இருக்கிறது கண்டிப்பா பெரிய ப்ராப்ளம் தான். வெளியில இங்கிலீஷ் மெடிசனை சும்மா ட்ரை பண்றதுக்கு எவ்வளோ எவ்வளோ ஆயிரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும். ரொம்ப எல்லாம் வேணும், 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒரு மாசத்துக்கு போதும். அந்த அந்த இதுவே கியூர் கியூர் பண்ணி கொடுத்துரும் நம்மளோட வெஸ்டிகோ பார்த்தீங்க. தேங்க்யூ சோ மச் ப்ரோ, கிரேட் ஷேரிங். அடுத்தது கண்ணதாசன் ப்ரோ, உங்களுக்கு நான் அன்மீட் பண்றேன், நீங்க ஷேர் பண்ணலாம் ப்ரோ. கண்ணதாசன் ப்ரோ ப்ரோ பேசலாம் ப்ரோ, பேசலாம் ப்ரோ, பேசலாம் பேசலாம். ப்ரோ கொஞ்சம் சவுண்டா பேசுங்களா, வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது. அதிகமா நல்ல ஒரு ரிசல்ட். ப்ரோ உங்களோட இது அன்மியூட் ஆயிடுச்சு, கொஞ்சம் திருப்பி மியூட் பண்ணிருங்க. ஹலோ மியூட். ஆ பேசுங்க பேசுங்க. ஹலோ. ஆ பேசலாம் பேசலாம் ப்ரோ, நீங்க பேசுங்க. அதான் அந்த அஷோ த டெய்லி கேர் ஷாம்பு பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷாம்பு போட்ட உடனே டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அந்த முடியோட ஷைனிங்கே வேற மாதிரி தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து தான் வாங்கினாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம அஷூர் டெய்லி கேர் ஷாம்புலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிசல்ட் கொடுக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜீட்டா டீ தூள் அதுவும் நல்ல ரிசல்ட் இருக்குது, நல்லா டேஸ்ட்டும் இருக்குது. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ ஃபார் யுவர் ஷேரிங். அடுத்தது அன்பரசி மேம், உங்களுக்கு நான் அன்மியூட் தரேன், நீங்க ஷேர் பண்ணலாம். சார் குட் மார்னிங், கேக்குதுங்களா வாய்ஸ்? ஹலோ. ஆ பேசலாம் மேம், பேசலாம். குட் மார்னிங், பேசலாம் மேம். குட் மார்னிங் டீம். நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ண வந்தது அந்த டிஷ் வாஷ் பத்தி தான். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து விம்பர் சோப்பு தான் பயன்படுத்திட்டு இருந்தேன். நான் வந்து டிஷ் வாஷ் வாங்கி நான் யூஸ் பண்ணும்போது என்ன எனக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வீட்டில் பெயிண்ட் அடிச்சு. ஹலோ மாதியா, கரெக்டாக நான் பேசும்போது தான். ஹலோ ஹலோ மேம், நீங்க அட்மிட் பண்ணி பேசுங்க சார். ஆ பேசுங்க பேசுங்க. கேக்குதுங்களா? பேசுங்க. அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. கட்டிலுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அது ஆத்திரத்து மேல ஒட்டி வச்சுட்டாங்க. 4 நாளும் நான் வந்து நார்மலா நான் பயன்படுத்தின அந்த விம்பர் சோப்பு வச்சுதான் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளுடைய டிஷ் வாஷ் வந்துச்சு. நான் அன்னைக்கு வாஷ் பண்ணும் போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா பெயிண்ட்லாம் பட்டுச்சுன்னா மண்ணெண்ணெய் வச்சு தேய்ச்சா மட்டும்தான் போகும். அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காதெல்லாம் நான் தேய்க்கல. நம்மளுடைய வாஷர் வச்சு நம்ம தேய்ச்ச உடனே உடனே கிளீன் ஆயிடுச்சு. எனக்கு ஒரே ஹாப்பி, பரவாயில்ல நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த எங்கள் சைட்லாம் தண்ணி கொஞ்சம் உப்புக்கரை. இப்போ பார்க்கும்போது பாத்திரத்தில் அந்த உப்புக்கரை கூட இல்லைங்க சார். ஆனால் முன்னாடிலாம் லைட்டாக எங்கேயாவது மூளையில் மூளை ஓட்டிகிட்டு இருக்கோம், இப்ப எங்குமே கிடையாது. சூப்பரா இருக்குங்க சார். அந்த காஸ்டுக்கு இது அதிகமோ நினைச்சானா காஸ்டுக்கு தகுந்த ரிசல்ட் அது கொடுக்குது. ஸோ எல்லாருக்குமே நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன், எல்லாருமே வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அக்ரி ப்ராடக்ட் வந்து வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு பக்கத்து வயல்லையும் சின்ன வெங்காயம் நட்டுருக்காங்க, என்னோட வயலும் நான் சின்ன வெங்காயம் நட்டுருக்கேன். நம்மளுடைய வெஸ்டேஜுடைய உரம் கொடுத்துருக்கேன், எனக்கு எந்த நோவுமே படலை நம்மளுடைய செடியில்.
பக்கத்து வயல்ல நிறைய உரம் நிறைய செடிக்கு வந்து நோ வந்துருச்சு. ஸோ அந்த வயல்காரர் வந்து நீ என்னம்மா பண்ண அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி அக்ரி உரம் கொடுத்துட்டு இருக்கேன் வெஸ்டேஜ்ல இருந்து அப்படின்னு சொன்னேன். நானும் வாங்கி போட்டு இருந்திருக்கலாம் பாருமா எப்படி வீணாயிடுச்சு அப்படின்னாங்க. பரவாயில்ல, நான் அதுக்காக தான் நீங்க ரிசல்ட் தெரியணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணல, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நம்ம வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஸோ அக்ரி உரம் கூட நல்ல ரிசல்ட் கொடுக்குது. தேங்க்யூ சார். ஹலோ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஐ ஹோப் எல்லாருமே பேசி முடிச்சுட்டாங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பேசலாமா? ஓகே, கண்டிப்பா பேசலாம் நம்புறேன். டீம் கண்டிப்பா இன்னைக்கு பேசுறவங்க, இன்னைக்கு ஷேர் பண்ணவங்க, கண்டிப்பா எல்லாரோட ஃபீட்பேக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இது எல்லாமே எதுக்காக சொன்னாங்கன்னா பாத்தீங்கன்னா, நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் நம்மளோட விஷயில வெறும் ஆயிலோ சோப்போ பேஸ்டோ ப்ரஷோ அது மட்டும் இல்லை. இங்க அக்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு, சப்ளிமெண்ட்ஸ், நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு, மேஜிக் பண்ணிட்டு கரெக்ட்டுங்களா? அப்ப இது எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு இது தேவைப்படும், யாரோ நம்ம அம்மா அப்பாக்கு, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்டு, யாரோ எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஜஸ்ட் அவங்ககிட்ட கேளுங்க, அவங்களுக்கு ஹெல்த்துக்கும் அது கிடைக்கும், பிளஸ் அவங்களுக்கு ஒரு பிசினஸ் வாய்ப்பு கிடைக்குதுன்னா யார் தான் வேணாம்னு சொல்லுங்க பாக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வேற யாருக்குமே கிடைக்காது. கண்டிப்பா நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ்ல போக்கஸ் பண்ணுங்க, நம்மளோட ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ்ல போக்கஸ் பண்ணுங்க, அக்ரி ப்ராடக்ட்ஸ்ல போக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு சொன்ன மத்ததெல்லாம் வேணாம், இன்னைக்கு என்ன சொன்னாங்க அதை மட்டும் அதை போக்கஸ் பண்ணுங்க, தெரியாததான் விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம டீம்ல இவ்வளவு நேரம் பேசினாங்களா, இந்த ப்ராடக்ட் மட்டும் கூட நீங்க வந்து வச்சு போக்கஸ் பண்ணீங்கன்னா கூட உங்களால கண்டிப்பா பெரிய விஷயம் நிறைய உங்களால பிசினஸ் எடுக்க முடியும். பிளஸ் நிறைய பேருக்கு அது பெனிஃபிட்டா இருக்கு. மேசி பாருங்க, உங்க ஃபேமிலியில மத்தவங்க ஃபேமிலியில ஒரு இஷ்யூவா இருந்திருக்கும், ஹெல்த் இஷ்யூவா இருந்திருக்கும், உங்க சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தா அது சரியாயிடுச்சுன்னா அவங்க எப்படி பாப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு மரியாதை உங்களை பார்ப்பாங்க. அப்போ கண்டிப்பா நம்மளோட வெஸ்டிஜியல் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பா மேஜிக் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ்ல போக்கஸ் பண்ணுங்க, பிசினஸ்ல நீங்க சப்ளிமெண்ட்ஸ்ல போக்கஸ் பண்ணீங்கன்னா, ஏன்னா நமக்கு ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ்லயும் அக்ரிலையும் நமக்கு பிவி அதிகமா இருக்கு. நீங்க நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க, மத்த ப்ராடக்ட்ஸ்க்கும் ஜென்ரல் ப்ராடக்ட்ஸ்க்கும் நீங்க வந்து வெஸ்டிஜியோட சப்ளிமெண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸோட பிவியும் கம்பேர் பண்ணி பாருங்க, எவ்வளவு அதிகமான பிவி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் 10 PV, 15, 20 PV எல்லாம் இருக்கு ஒரு ஒரு ப்ராடக்ட்லையும். கரெக்ட்டுங்களா? அவ்வளவு பிவிஸ் நமக்கு அதுல கொட்டி கிடக்குது, நம்ம பண்றதை பொறுத்துதான் இருக்கு. நம்ம பண்ணணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் பண்ணலாம். நமக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கு, இவ்வளவு ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்க ப்ராடக்ட், நம்ம இதையும் மிஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இது இப்படியும் நம்மளால பிசினஸ் பண்ண முடியலன்னா நம்மளால எங்கேயுமே பிசினஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? அதனால இந்த சப்ளிமெண்ட்ஸ்ல இனிமே ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. சப்ளிமெண்ட்ஸ்ல இன்னைக்கு பேசினதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நம்மளோட குரூப்ல வந்து நீங்க அந்த டவுட்டை கேட்கலாம். நம்மளோட பர்சனல் குரூப் இருக்கு, அந்த குரூப்ல நீங்க ஏதாவது டவுட் கேட்டீங்கன்னா, சப்ளிமெண்ட்ஸோட டவுட் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து அந்த சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க அந்த டவுட்டை கிளியர் பண்ணிருப்பாங்க. நம்மளோட பர்சனல் குரூப்னு ஒண்ணு இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஒரு முக்கியமான ஒரு லீடர்ஸ் பிளஸ் லீடர் ஆக போறவங்க எல்லாமே அந்த குரூப்ல இருப்பாங்க. அந்த குரூப்ல வந்து ஒரு ஓபன் குரூப் தான், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, சப்ளிமெண்ட்ஸ் டவுட் இருந்தா அதுல நீங்க கேட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த சுகர் எப்படி கேட்டுன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா எங்க வீட்டுல யாருக்கும் மேக்ஸிமம் சுகர் கிடையாது, எனக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா நான் அதை கேட்டுதான் சொல்லிருப்பேன். அதுவே நீங்க அந்த சுகரோட டவுட்டை அந்த குரூப்ல நீங்க கேட்டிருந்தா, இப்போ இவர் சொன்னாரு பாருங்க, நம்மளோட ப்ரோ ஒருத்தர் சொன்னாரு பாருங்க, அவர் வந்து அவரோட ஃபீட்பேக்கை கொடுத்துருப்பாரு, எங்க அப்பாக்கு இது சரியாச்சு, இன்னும் உங்களுக்கு பெஸ்டான ஒரு இதுவா கிடைச்சிருக்கும். கரெக்ட்டுங்க? அதனால எப்பவுமே உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தா நம்மளோட குரூப்ல கேளுங்க, அந்த குரூப்ல நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்ல உங்களோட லீடர் கிட்டயும் நீங்க கேட்கலாம், உங்களோட அப்ளைன் கிட்டயும் நீங்க கேட்கலாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு, எனக்கு இது கிளியர் பண்ணி கொடுங்க, எனக்கு இதுல வந்து டவுட் இருக்கு, இது எப்படி எடுக்கணும், எது கேட்டாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எப்பயுமே ரெடியா தான் இருக்கும். சரிங்களா? அதனால இனிமே ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ்ல போக்கஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்களும் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து சாப்பிடுங்க, ஏன்னா நம்மளோட ஹெல்த் சாப்பிடுறது நமக்கு தான் பெஸ்ட். கரெக்ட்டுங்களா? பாருங்க, நான் உங்க முன்னாடி தான் ஹெல்த் சப்ளிமெண்ட் சாப்பிட்டேன், இப்போ ஏதாவது எனர்ஜி குறைஞ்சு ஏதாவது பாத்துருக்கீங்களா? கண்டிப்பா பாத்துருக்க மாட்டேங்க, அதே எனர்ஜியோட தானே பேசிட்டு இருக்கேன், எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நீங்க வந்து தைரியமா ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் வந்து நீங்க கண்ணை மூடிட்டு எடுக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. கண்டிப்பா இந்த மீட்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா பிசினஸ் நல்லா பண்ணுங்க, செல்ஃப் பர்ச்சேஸ் இன்னும் யார் யார் கம்ப்ளீட் பண்ணியும் சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணுங்க, நமக்கு மந்த் எண்ட் முடிய போகுது. பிளஸ் நம்மளோட சிஎன்டி மீட்டிங்கை நிறைய மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணுங்க. சிஎன்டி மீட்டிங்ல நீங்க எவ்வளவு மெம்பர்ஸ் இன்வைட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட பிசினஸும் இன்க்ரீஸ் ஆகும். சிஎன்டி மீட்டிங்ல நிறைய மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணுங்க, புது மெம்பர்ஸ் பிசினஸ் அதிகமா க்ரோ பண்ணுங்க. பெரிய லெவல்ல உங்களோட லைஃப் ஹெல்த்லயும் உங்களோட லைஃப் வந்து ஹெல்த்தும் வந்து சூப்பரா இருக்கும், உங்களோட வெல்த்னா உங்களோட ஃபியூச்சரும் உங்களோட ஃபியூச்சரும் பிரைட்டா இருக்கும். சரிங்களா? அதனால எல்லாமே நமக்கு ஹெல்த்தும் வெல்த்தும் கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஏதாவது இருக்காங்க, ஹெல்த்தும் வெல்த்தும் கொடுக்கக்கூடிய பிசினஸ் வேறதா இருக்கு அந்த உலகத்துல, வெஸ்டிஜ் மட்டும்தாங்க. மற்ற கம்பெனிலாம் உங்களுக்கு வெல்த் கிடைச்சுன்னா ஹெல்த் போயிடுது, ஹெல்த் கிடைச்சுன்னா வெல்த் போயிடுது. கரெக்ட்டுங்களா?
கரெக்டா சொல்றது மத்தக்காம நைட் ஷிஃப்ட் எல்லாம் போட்டு அறுத்துருவாங்க கரெக்டுங்களா. ஹெல்த் கிடைச்சா வெல்த், வெல்த் இருந்தா ஹெல்த் போயிடுது. ஆனா இங்க ரெண்டுமே கிடைக்கிற ஒரே இடம் நம்மளோட வெஸ்டேஜ் மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி, சூப்பரான ஒரு பிசினஸ், சூப்பரான டீம் உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால பெரிய லெவல க்ரோ பண்ண முடியும் சரிங்களா. இன்னைக்கு கூட மீட்டிங் எப்படி இருந்துன்னு சொல்லி உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச். இன்னொரு நேரம் பொறுமையா இருந்து இந்த பிசினஸ் மீட்டிங் ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ சோ மச். விஷ்யூ குட் பை, டேக் கேர். மீட்டிங் முடிச்சு எல்லாருமே லெஃப்ட் ஆயிடும். தேங்க்யூ சோ மச் விஷ்யூ.